வெல்கம் டு பெட்டினியாட்சார் சிசுவே கேள் என்ற இந்த நிகழ்ச்சியின் வாயிலாக உங்கள் ஒவ்வொருவரையும் மீண்டும் சந்திப்பதில் நாங்கள் மிகுந்த மகிழ்ச்சி அடைகிறோம். இந்த நாளிலும் இந்த நிகழ்ச்சியை பார்க்க உங்கள் அனைவரையும் நாங்கள் வரவேற்கிறோம். இன்றைய தினத்திலும் ஆண்டவர் நமக்கு கொடுக்கும் வாக்குத்தத்தமான வசனம் எபிரேயர் 6:14, நிச்சயமாகவே உன்னை ஆசீர்வதிக்கவே ஆசீர்வதித்து உன்னை பெருகவே பெருக பண்ணுவேன் என்ற வாக்குத்தத்தத்தை இந்த நாளில் ஆண்டவர் நமக்கு கொடுக்கிறாங்க. இந்த வாக்குத்தத்தத்தை ஆபிரஹாமுக்கு கொடுத்த தேவன் 25 வருடங்கள் கழித்து அதை நிறைவேற்றினார். நீங்களும் அநேக ஆண்டுகளாக காத்து கொண்டிருக்கலாம், எப்பொழுது என்னோட கர்ப்பம் ஆசீர்வதிக்கப்படும் என்று. நிச்சயமாகவே தேவனாகிய கர்த்தர் உங்கள் கர்ப்பத்தை இந்த நாளில் நிச்சயமாக ஆசீர்வதிப்பார். இன்றைய தினத்திற்கும் நமது நிகழ்ச்சிக்கு வந்திருக்கும் சகோதரிகளை சந்திக்கலாமா? வாங்க. பிரைஸ் லார்ட் சிஸ்டர், எப்படி இருக்கீங்க? நல்லா இருக்கும் சிஸ்டர். டாக்டர் கிட்ட செக்அப்லாம் போனீங்களா? உங்க பேரு, நீங்க எங்க இருந்து வரீங்கன்னு சொல்லுங்க. சகுந்தலா பிரிசில்லா, வெள்ளிவாக்கம். நீங்க? நான், என்னோட பேரு கிருபா சுரேஷ், நான் ஐநூறுல இருந்து வரேன். ஸோ இது உங்களோட செகண்ட் பிரெக்னன்சி. ஸோ உங்களோட ஃபர்ஸ்ட் ப்ரெக்னன்சிக்கும் செகண்ட் ப்ரெக்னன்சிக்கும் கண்டிப்பாக டிஃப்ரென்ஸ் இருந்திருக்கும். இப்பொழுது உங்களோட ப்ரேயர் லைஃப் எப்படி இருக்குது? ப்ரேயர் லைஃப் ஃபர்ஸ்ட் விட இப்போ சேஞ்சஸ் நிறைய இருக்கு. சேம் டைம் பார்த்தீங்கன்னா, ஃபர்ஸ்டில் வந்து நான் ஃபர்ஸ்ட் ப்ரெக்னன்சியில் நான் ஒர்க் பண்ணிட்டு இருந்தேன். ஓகே. இப்போ வந்து நான் வீட்டில் தான் இருக்கேன், ஹவுஸ் ஒய்ஃபாக இருக்கேன். ஸோ இப்போ நிறைய டிவி வச்சு நான் மெசேஜ்லாம் கேட்கும்போது வந்து குழந்தையோட மூமெண்ட் நல்லா ஜாஸ்தியாகவே தெரியும் ஃபர்ஸ்ட் விட இப்போ. ஏன்னா இப்போ என்னோட 6 மந்த் ஆகுது. ஓகே. ஃபர்ஸ்ட்ல பேபிக்கு நல்லா மூமெண்ட் நல்லா தெரியும். மெசேஜ் கேட்கும்போது அப்புறம் வந்து வர்ஷிப் சாங்ஸ் டிவியில வந்து போட்டு விட்டுருவேன். அப்போ வந்து நல்லா மூமெண்ட் தெரிஞ்சிட்டு இருக்கும். அப்போ ஃபர்ஸ்ட் ப்ரெக்னன்ஸ்க்கும் செகண்ட் ப்ரெக்னன்ஸ்க்கும் நல்லா வித்தியாசம். ஸோ 6 மாதத்திலே பிள்ளைகளுக்கு நன்றாக காது கேட்கிற திறமை இருக்குது. வேதத்திலையும் அதே மாதிரியே தான் நம்ம பார்த்து கொண்டிருக்கிறோம். மரியாள் வந்து எலிசபெத்தை கூப்பிடும் போது அந்த கரு என்ன பண்ணது? துள்ளி குதித்தது. கர்ப்பத்தில் இருக்க கனி பரலோகத்தின் அபிஷேகத்தின் வாயிலாக துள்ளி குதித்தது. நீங்க சொல்லுங்க, உங்களோட ப்ரேயர் லைஃப் எப்படி இருக்குது? இது உங்களோட ஃபர்ஸ்ட் ப்ரெக்னன்ஸ். முன்ன விட இப்போ ரொம்ப கொஞ்சம் அதிகம். ஏன்னா ஸ்பெஷலாக இந்த குழந்தைக்காக நாங்கள் ஜெபம் பண்ணுவோம். வீக்லியில் பார்க்க முடியாது, சண்டேஸில் பார்ப்பேன். அப்போ வந்து எனக்கு வந்து நல்லா கொஞ்சம் அதை பார்க்குறதுக்காகவே நான் வச்சிருவேன். அதில் வந்து எனக்கு நிறைய கிடச்சிருக்குது. அது மூலயமா நான் பெட்டனைசை கலந்து எனக்கு இந்த வந்து ஃபஸ்ட்டு ஒரு பெட்டனைசை கலந்தும் போதே எனக்கு வந்து இந்த குழந்தை கிடச்சிருக்கு. அது மாதிரி இந்த அறிக்கை ஜெபம் வந்து காலையில் நைட்டு பண்ணுவேன். காலையில் பண்ணும்போது நான் தனியாக பண்ணுவேன், நைட்டு பண்ணும்போது எங்கள் ஹஸ்பண்ட் வந்து கை வச்சு ஒவ்வொன்று ஒரு ஒரு பாயிண்ட்டு சொல்லும்போது அது ரொம்ப சொல்லுவேன். ரெண்டு பேரும் சேர்ந்து ஜெபிக்கிறது கர்ப்பத்தின் கனிக்கு பாதுகாப்பு. அது வந்து எங்களுக்கு ஒரு இதுவா ஆண்ட ஒரு பெரிய பிளஸிங்கா ஆண்டர் உங்களுக்கு கொடுத்துருக்காரு. இப்பொழுது நம்ம அறிக்கை ஜெபம் செய்ய போகிறோம். உங்களோட வலது கரத்தை எடுத்து கர்ப்பத்தின் கனி மேல வைத்துக் கொள்ளுங்க. இந்த நிகழ்ச்சியை பார்க்கிற நீங்களும் உங்களோட வலது கரத்தை எடுத்து கர்ப்பத்தின் கனி மேல வைத்து எங்களோடு இணைந்து இந்த அறிக்கை ஜெபத்தை செய்யுங்க. நீ கர்த்தருடைய பரிசுத்த சந்ததி, பரிசுத்த சந்ததி, பரலோக பிதா, பரலோக பிதா, உன்னை உன்னை அவருடைய சித்தத்தின்படி, அவருடைய சித்தத்தின்படி பரலோக சந்ததியாகவே, பரலோக சந்ததியாகவே உருவாக்கியுள்ளார், உருவாக்கியுள்ளார். யோவேல் 2:28 கூறப்பட்டிருக்கிற கடைசி கால தீர்க்க தரிசன அபிஷேகத்தை பெற்றவன் நீ, பெற்றவள் கர்த்தருடைய நோக்கத்தையும், கர்த்தருடைய நோக்கத்தையும், அழைப்பையும், அழைப்பையும், குறிக்கோளையும், குறிக்கோளையும் தெரிந்து கொள்ள, தெரிந்து கொள்ள உன் கண்கள், உன் கண்கள் ஒளிமயமாக்கப்பட்டுள்ளது, ஒளிமயமாக்கப்பட்டுள்ளது. ஞானத்தின் ஆவியும், ஞானத்தின் ஆவியும், வெளிப்படுத்தலின் ஆவியும், வெளிப்படுத்தலின் ஆவியும், திறமையும், திறமையும் உன் மேல் இருக்கிறது, உன் மேல் இருக்கிறது. நீ மற்றவர்களுக்கு, நீ மற்றவர்களுக்கு அன்பானவன், அன்பானவன், அன்பானவள், அன்பானவள். உன் உள்ளத்தில், உன் உள்ளத்தில் பரிசுத்த ஆவியின், பரிசுத்த ஆவி
அற்புத வரங்கள் அற்புத வரங்கள் கிரியை செய்கிறது கர்த்தருடைய வார்த்தை உன்னுள்ளத்தில் மறைந்துள்ளது நீ கீழ்ப்படிந்து நடக்க வேண்டும் இயேசு கிறிஸ்துவை நீ நேசிப்பதாலும் அவர் நாமத்தை அறிந்திருப்பதாலும் நீ பாதுகாப்பாகவும் ஆசீர்வாதமாகவும் விடுதலையாகவும் வாழ்வாய் நீ பரலோக தேவனை நோக்கி கூப்பிடும் போதெல்லாம் அவர் உனக்கு பதில் கொடுத்து உன்னோடு இருந்து உன்னை கனப்படுத்தி உயர்த்துவார் கர்த்தருடைய ரட்சிப்பினால் நீண்ட ஆரோக்கியமான பூரணமான திருப்தியான வாழ்வை பெற்றுக் கொள்வாய் உன் உடல் உறுப்புகள் ஒவ்வொன்றும் அவைகள் உருவாக்கப்படும் நாட்களும் கர்த்தருடைய புஸ்தகத்தில் எழுதப்பட்டிருக்கிறது நீ தேவ திட்டங்களையும் நோக்கங்களையும் உன் வாழ்வில் நிறைவேற்றுவாய் நீ கர்த்தருடைய சிந்தையை பூமிக்கு அறிவிக்கும் வல்லமையுள்ள தீர்க்கதரிசி உன்னை கவனிக்கவும் பராமரிக்கவும் தேவன் தம்முடைய தூதர்களுக்கு கட்டளையிட்டிருக்கிறார் தீங்கு நேராதபடி தூதர்கள் உன்னை தங்கள் கரங்களில் ஏந்திக் கொள்வார்கள் சங்கீதம் 8:2 கூறப்பட்டிருக்கிறபடி பழிக்காரனையும் அடக்கி போடும்படியான பட்டயம் உன் வாயில் வைக்கப்பட்டிருக்கிறது இந்த கடைசி நாட்களில் பிசாசை எதிர்த்து யுத்தம் செய்ய போகும் யுத்த தளபதி நீ உன் பிறப்பை கண்டு சாத்தான் நடுங்குகிறான் உன் வாயின் பட்டயத்தால் அவனை நொறுக்கி போடுவாய் மொத்தத்தில் நீ பூமிக்கு கொடுக்கப்பட்டிருக்கும் கர்த்தருடைய வித்து பிதா குமாரன் பரிசுத்த ஆவியானவரின் நாமத்தினாலே உன்னை ஆசீர்வதித்து இப்பூமிக்கு வரவேற்கிறேன் ஆமேன். ஸோ நம்ம இந்த அறிக்கை ஜபத்தை செஞ்சுருக்கோம். நீங்கள் எப்போல்லாம் டைம் கிடைக்கிறத வீட்டில் நீங்கள் அறிக்கை ஜபம் செய்யும் போது நம்மளோட கர்ப்பத்தின் கனி பாதுகாப்பாக இருக்கும். நீங்கள் நிறைய காரியங்கள் சொன்னீங்க, பிரிட்டன் ஆச்சர் நிகழ்ச்சியை பார்த்து நீங்கள் விதமான ஆசீர்வாதத்தை பெற்றுக்கொண்டிருக்கீங்க. அதே போல் அநேகர் பலவிதமான ஆசீர்வாதத்தை பெற்றுக்கொண்டிருக்காங்க. அதில் ஒரு சாட்சி கடிதத்தை நம்ம இப்போ கேட்கலாம். ஜெனிட்டா ராணி திருநெல்வேலியிலேருந்து எழுதியிருக்காங்க. மதிப்பிற்குரிய சாது ஐயா அவர்களுக்கு ஏஞ்சல் டிவி மூலமாக நான் பெற்ற நன்மையை சாட்சியாக உங்களுடன் பகிர்ந்து கொள்கிறேன். நான் கருவிற்றிருந்த போது தவறாமல் பெட்டனி ஆச்சர் ப்ரோக்ராமை தொடர்ந்து பார்த்திருந்தேன். ஸோ மெயின் நோக்கமே பெட்டனி ஆச்சரோட ப்ரோக்ராம் நோக்கமே கர்ப்பத்தில் இருக்கணி பாதுகாப்பாக இருக்கணும். நம்ம கர்ப்பத்தில் இருக்க ஒவ்வொரு கனிகளும் கடைசி கால தீர்க்க தரிசன சந்ததி. அதில் ஜெப வேளையின் போது என் குழந்தை அபிஷேகத்தில் நிரம்பியது போலவும் துள்ளி குதிப்பதை என்னால் நன்கு உணர முடியும். அதே போல் 10 மாதங்களும் எந்த ஒரு பிரச்சனையும் இல்லாமல் குழந்தையை நல்ல ஆரோக்கியத்துடன் சுக பிரசவத்தாக பெற்றெடுக்க தேவன் கிருபை செய்தார். இப்போ வந்து எந்த ஹாஸ்பிட்டல் போனாலும் எல்லாரும் என்ன சொல்கிறாங்க, சிசேரியன் தான். ஆனால் நார்மல் டெலிவரி கிடைக்கிறதே ரொம்ப பெரிதான காரியம். ஸோ ஒவ்வொரு நாளும் அவங்க நிகழ்ச்சி பார்க்கும்போது நம்ம நிறைய ஒர்ஷிப் பண்ணுறோம், அறிக்கை ஜெபம் பண்ணுறோம். அந்த டைம்லலாம் கர்ப்பத்தின் கண்ணி துள்ளி குதித்ததே அவங்க நன்கு உணர்ந்திருக்காங்க. அவங்களுக்கு சுக பிரசவத்தை ஆண்டர் கொடுத்துருக்குறாங்க. எனக்கு ஒரு ஆண் குழந்தை பிறந்தால் ஏஞ்சல் டிவிக்கு சாட்சி கடிதம் எழுதுவதாக நினைத்திருந்தேன். தேவன் என் ஜெபத்தை கேட்டு எனக்கு கடந்த ஜனவரி மாதத்தில் ஒரு ஆண் குழந்தையை பெற்றெடுக்க கிருபை செய்தார். அவங்க பொறுத்தனையோடு ஜெபிச்சிருக்காங்க, எனக்கு என்ன குழந்தை வேணும், ஆண் குழந்தை வேணும். ஸோ நம்ம இப்போ வந்து ஸ்கேன் போனால் சொல்கிறதில்ல, பாயா கேர்ளானே சொல்கிறதில்ல. ஆனால் அவங்க பொறுத்தனையை ஆண்டவர் கேட்டு அவங்களுக்கு அழகான ஒரு ஆண் குழந்தையை கொடுத்துருக்காங்க. என்னோட முதல் குழந்தை ப்ரெக்னன்சியாக இருந்தபோது எனக்கு நஞ்சு கொடி கீழே இறங்கி இருந்தது.
தலையும் அடிக்கடி வலிக்கும். அதற்காக ஜெபிக்க சொல்லி ஏஞ்சல் டிவிக்கு கடிதம் எழுதினேன். அதன்படி தலையும் எனக்கு வலிக்கவில்லை. நஞ்சுக்கொடி எந்த ஒரு பிரச்சனையும் இல்லாமல் சுகப்பிரசவமாக ஒரு பெண் குழந்தையை பெற தேவன் கிருபை செய்தார். இதற்காக ஜெபித்த பெட்டன்யாசர் நண்பர்களுக்கும் சாது ஐயாவுக்கும் நன்றியை தெரிவித்துக் கொள்கிறேன். இப்போ ஃபஸ்ட்டு அவங்க கொடுத்த டெஸ்டிமனி செகண்ட் குழந்தைக்கு. அப்புறம் ஃபர்ஸ்ட் குழந்தை அவங்க ப்ரெக்னன்சியாக இருக்கும்போது அந்த நஞ்சுக்கொடி வந்து கீழே இறங்கி இருந்துச்சு, அடிக்கடி தலைவலிக்கும், அதுக்காகவும் ஜெபிக்க கேட்டாங்க. அதுலேயும் ஆண்டவர் நல்ல ஒரு விடுதலையை கொடுத்து அவங்களுக்கு ஒரு அழகிய பெண் குழந்தையை கொடுத்துருக்கார். தேவாதி தேவனுக்கு ஸ்தோத்திரம் உண்டாகுதல். அதே போல் இந்த நிகழ்ச்சியை பார்த்துருக்க நீங்களும் பொறுத்தனையோட ஜெபம் பண்ணுங்கள். ஆண்டவர் உங்கள் கர்ப்பத்தையும் ஆசீர்வதித்து உங்களையும் வல்லமையுள்ள சாட்சியின் மகளாக நிச்சயமாக ஆண்டவர் மாற்றுவார். நம்ம கேட்ட சாட்சி எவ்வளோ ஒரு அற்புதமாக இருந்ததில்ல. நம்ம நினைப்பதற்கும் வேண்டுவதற்கும் ஆண்டவர் மிகுந்த அதிசயமான காரியங்களை செஞ்சுருக்காங்க. இப்பொழுதும் நம் தேவனை துதிக்க போகிறோம். நம்ம இருக்கிற இடத்துல எளிமை நின்று தேவனை துதிக்கலாம். நம் துதிக்கும் போது தேவனுடைய மகிமையான பிரசனம் நம்மளையும் நிரப்பும், நம்ம கருவில் இருக்க சிசுக்களையும் தேவனுடைய மகிமையான பிரசனம் நிரப்பும். வாங்க ஆராதிக்கலாமா. தேவனை ஆராதிக்கிற வேலை இது இருக்கிற இடத்துல எளிமை நின்று விடுதலையோடு நம் தேவனை ஆராதிப்போமா? ஹல்லேலூயா. ராஜா உமக்கு ஸ்தோத்திரம். கர்த்தாதி கர்த்தரே உமக்கு ஸ்தோத்திரம். ஆண்டவரே அப்பாவுமே துதிக்கிறோம், ராஜாவுமே துதிக்கிறோம் சுவாமி. அநேகருக்கு கிடைக்காத பெரிதான சாக்கியத்தை நீர் எங்களுக்கு கட்டளையிட்டிருக்கிறீரே. உமக்கு நாங்கள் நன்றி செலுத்துகிறோம் ஆண்டவரே. அப்பாவுமே பரிசுத்த பிரசனத்தை நாங்கள் வரவேற்கிறோம் சுவாமி. ஹல்லேலூயா ஹல்லேலூயா. எல்லாரும் சேர்ந்து எங்களோட ஸ்தோத்திரிங்க. அப்பா உமக்கு ஸ்தோத்திரம். அப்பா எங்கள் கர்ப்பத்தை நீர் ஆசீர்வதித்தரே உமக்கு ஸ்தோத்திரம். அப்பா உங்க கண்கள் மேலே அப்பா உமக்கு ஸ்தோத்திரம் ஆண்டவரே. ஹல்லேலூயா 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 ஹல்லேலூயா. அப்பா நாங்கள் உண்மை ஸ்தோத்திரிக்கிறோம், துதிக்கிறோம் ஆண்டவரே. அப்பா ஸ்தோத்திரிக்கிறோம் ஆண்டவரே. ஹல்லேலூயா. உண்மை நோக்கி பார்த்தவங்க பிரகாசம் அடைந்தது. அவர்கள் ஒருபோதும் வெட்கப்பட்டு போனதில்லை ஆண்டவரே. சிங்க குட்டிகள் தாழ்ச்சி அடைந்து பட்டினியா இருக்கும், ஆனால் கர்த்தரை தேர்வுக்க ஒரு நன்மையும் குறைபடாது ஆண்டவரே. இந்த வெளியில ராஜா அப்பா உண்மை தேடி ராஜா ஓடி வந்திருக்கிற ஒவ்வொரு ஸ்திரீகளுக்கும் ஜெபிக்கிற ஆண்டவரே. அப்பா எல்லா குறைவுகளும் கிறிஸ்து இயேசுக்குள்ள நீ நிறைவாய் மாற்ற போற கிருபைகளுக்காக நாங்கள் நன்றி சொல்லுகிறோம். எல்லாரும் சேர்ந்து ஆராதிங்க அப்பா, துதிங்க. இறக்கம் ஸ்தோத்திரம் ஆண்டவரே. ஜீசஸ் ஆமென். ஆமென். அவருடைய இரக்கம் பெரியது, அவருடைய கிருபை பெரியது, அவருடைய தயவு பெரியது. ஹல்லேலூயா. அன்னாதி ஸ்நேகத்தால் என்னை நேசித்தீரையா, கருணையினால் என்னை இழுத்துக் கொண்டீரே. அன்னாதி ஸ்நேகத்தால் என்னை நேசித்தீரையா, காரணியத்தினால் என்னை இழுத்துக் கொண்டீரே. உங்க அன்பு பெரியது, உங்க இரக்கம் பெரியது, உங்க கிருபை பெரியது, உங்க தயவு பெரிய. உங்க அன்பு பெரியது, உங்க இரக்கம் பெரியது, உங்க கிருபை பெரியது, உங்க தயவு பெரியது. அலைந்து என்னை தேடி வந்தீரே, அன்பு காட்டி அரவணைத்து காத்து கொண்டீரே. பாடுவோமா. அநாதையாய் அலைந்து என்னை தேடி வந்தீரே, அன்பு காட்டி அரவணைத்து காத்து கொண்டீரே. தட்டி உங்க அன்பு பெரியது, உங்க இரக்கம் பெரியது, உங்க கிருபை பெரியது, உங்க தயவு பெரியது. அமே. உங்க அன்பு பெரியது, உங்க இரக்கம் பெரியது, உங்க கிருபை பெரியது, உங்க தயவு பெரியது. நிலையில்லாத உலகத்திலே அலைந்தீரையா, நிகரில்லாத இயேசுவை தேடி வந்தீரே. நிகரில்லாத உலகத்திலே அலைந்தீரையா, நிகரில்லாத இயேசுவை தேடி வந்தீரே. உங்க தயவு பெரியது, உங்க அன்பு பெரியது, உங்க இரக்கம்.
வந்த பாதைகளை நினைக்கும் போதெல்லாம் கண்ணீரோடு நன்றி சொல்லி துதிக்கிறேன் ஐயா. நடத்தி வந்த பாதைகளை நினைக்கும் போதெல்லாம் கண்ணீரோடு நன்றி சொல்லி துதிக்கிறேன் ஐயா. உங்க அன்பு பெரியது, உங்க இரக்கம் பெரியது, உங்க கிருபை பெரியது, உங்க தயவு பெரியது, உங்க அன்பு பெரியது, உங்க இரக்கம் பெரியது, உங்க கிருபை பெரியது, உங்க தயவு பெரியது, உங்க அன்பு பெரியது, உங்க இரக்கம் பெரியது, உங்க கிருபை பெரியது, உங்க தயவு பெரியது, உங்க அன்பு பெரியது, உங்க இரக்கம் பெரியது, உங்க கிருபை பெரியது, உங்க தயவு பெரியது. அண்ணாதி ஸ்நேகத்தால் என்னை நேசித்தீரையா, காரண்யத்தினால் என்னை இழுத்து கொண்டீரே. அண்ணாதி ஸ்நேகத்தால் என்னை நேசித்தீரையா, காரண்யத்தினால் என்னை இழுத்து கொண்டீரே. ஹல்லேலூயா. அப்பா, அண்ணாதி ஸ்நேகத்தால் நீர் எங்களை நேசித்தீர் ஆண்டவரே. அப்பா, உங்களுடைய காரணத்தால் நீர் எங்களை இழுத்து கொண்ட கிருபைகளுக்காக நன்றி செலுத்துகிறோம். அப்பா, உங்களோட அன்பு பெரியது, உங்களை இரக்கம் பெரியது, உங்களோட கிருபை பெரியது, உங்களோட தயவு பெரியது ஆண்டவரே. ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. அப்பா, உங்களுக்கு ஸ்தோத்திரம். அப்பா, நாங்கள் உங்கள் மேல் வைத்திருக்க அன்பை காட்டிலும் நீர் எங்கள் மேல் வைத்திருக்க அன்பு பெரியதா இருக்கின்ற கிருபைகளுக்காக ஸ்தோத்திரம். உங்களுடைய இரக்கங்களுக்காக நாங்கள் நன்றி செலுத்துகிறோம். அப்பா, உங்களோட காரணத்துக்காக நாங்கள் நன்றி செலுத்துகிறோம். ஹல்லேலூயா, ஹல்லேலூயா, நன்றி செலுத்துகிறோம். தாயின் கருவில் தோன்றுமனே நீ தெரிந்து கொண்ட தேவன் ஆண்டவரே. அப்பா, இப்பொழுது ராஜ கருவில் சுமந்து கொண்டிருக்க ஒவ்வொரு சிசு முன்குறித்த நீர் அறிந்த தேவன் ஆண்டவரே. ஒவ்வொரு சிசுக்களும் நீர் பரலோகத்திலிருந்து பாதுகாத்துக் கொள்ளும்படிக்காய் ஜெபிக்கிறோம். ஒவ்வொரு சிசுக்களும் அப்பா கடைசி கால தீர்க்க தரிசன சந்ததியா இருக்கிற கிருபைகளுக்காய் நாங்கள் நன்றி செலுத்துகிறோம் ஆண்டவரே. ஆனால் நம்ம பாதுகாப்பின் கரம் அப்பா ஒவ்வொரு சிசு நீ பாதுகாக்கும்படிக்காய் ஜெபிக்கிறோம் ஆண்டவரே. அப்பா, அவர்கள் வளர்ந்து வருகிற போது ராஜா சாத்தனுடைய கண்கள் படாதபடி நீர் பாதுகாத்துக் கொள்ளும்படிக்காய் ஜெபிக்கிறோம். ஒவ்வொரு சிசுவும் ராஜா நீர் என்ன ஒரு நோக்கத்திற்காக நீர் உருவாக்கி நீர ராஜா, அந்த நோக்கத்தை அப்பா இவர்கள் உலகத்துக்கு வந்து அவரை நிறைவேற்ற தர கிருபை தரப்பட கிருபைகளுக்காக நன்றி செலுத்துகிறோம் ஆண்டவரே. அந்த சிசுக்களை அப்பா சுமந்து கொண்டிருக்க ஒவ்வொரு தாய்மார்களுக்காக ஜெபிக்கிறோம் ஆண்டவரே. அப்பா, பலவீனம் நாட்டிலே உன்னை பலன் பூரணமாய் விளங்கும் என்று சொல்லியிருக்கீங்க ராஜா. பலப்படுத்துங்க ஆண்டவரே, பலப்படுத்துங்க ஆண்டவரே, பலப்படுத்துங்க ஆண்டவரே, பலப்படுத்துங்க ஆண்டவரே. எல்லா டைட்னஸ் நீர் மாற்றிக் கொடு முடியுமா ஜெபிக்கிறோம். ஹல்லேலூயா. ஃபர்ஸ்ட் மந்த்ல இருந்து நைன்த் மந்த் இருக்கிற ஒவ்வொரு அப்பா சகோதரிகளுக்காக ஜெபிக்கிறோம். அப்பா, எல்லா வாமிட்டிங் சென்சேஷன்ஸ் நீர் மாற்றிக் கொடு முடியுமா ஜெபிக்கிறோம் ஆண்டவரே. அப்பா, ஸ்தோத்திரிக்கிறோம். எல்லா நார்மலா இருக்க தர கிருபை தரபடிக்காய் ஜெபிக்கிறோம் ஆண்டவரே. எல்லா பயத்தையும் மாற்றப்படும்படிக்காய் ஜெபிக்கிறோம். அநேகர் இப்பொழுது ஆராதித்துக் கொண்டிருக்கிறார்கள், பயத்தோடு திகைப்போடு ஆராதித்துக் கொண்டிருக்கிறார்கள். எல்லா பயத்தையும் நீர் மாற்றப்படும்படிக்காய் ஜெபிக்கிறோம். சாத்தான் எந்த ஒரு சந்தேகமும் எந்த ஒரு பயமும் கொண்டு வராதபடி நாங்கள் தடுத்து கொடுக்கிறோம் இயேசுவின் நாமத்தினால, இயேசுவின் ரத்தத்தினால. அப்ப தைரியமா இருக்க தர கிருபை தரபடிக்காய் ஜெபிக்கிறோம். இப்பொழுது ஒன்பது மாதத்தில் இருக்க ஒவ்வொரு கர்ப்பிணி பெண்களுக்காக ஜெபிக்கிறோம் ஆண்டவரே. அப்பா, ஸ்தோத்திரிக்கிறோம். டெலிவரிக்காக நோக்கி கொண்டிருக்கும் போது அந்த லேபரோட போகும்போது அப்பா உங்களுடைய பிரசனமாப்பா, உங்களுடைய தேவ தூதமா அவர்களோடு செல்லத்தர கிருபை தரும்படிக்காய் ஜெபிக்கிறோம். நல்ல விதத்தில் ராஜா தாயும் பிள்ளையும் நீ பிரித்தெடுக்கும்படிக்காய் ஜெபிக்கிறோம் ஆண்டவரே. கண்ணீரோட ராஜா இயேசுவின் நாமத்தினால் ஜெபிக்கிற ஒவ்வொரு சகோதரிகளுக்காக நாங்கள் ஜெபிக்கிறோம் ஆண்டவரே. ஹல்லேலூயா. கர்ப்பம் திறக்கப்படுவதாக அப்பா, அவர்கள் கர்ப்பத்தை நீர் ஆசீர்வதிப்பதற்காக நன்றி செலுத்துகிறோம். நீர் ஏற்ற காலத்தில் ராஜா நீர் ஆசீர்வதிக்கப்படுற கிருபைகளுக்காய் நாங்கள் நன்றி செலுத்துகிறோம் ஆண்டவரே. அப்பா, ஸ்தோத்திரிக்கிறோம் ஆண்டவரே. ஹல்லேலூயா, 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 ஹல்லேலூயா. செம்மையான உங்கள் வம்சம் ஆசீர்வதிக்கப்படும் அப்பா. இப்பொழுது ஆராதித்துக் கொண்டிருக்கிற ஒவ்வொரு கர்ப்பிணி பெண்களுக்காக ஜெபிக்கிறோம். எல்லா தடைகளையும் மாற்றி நல்ல ஒரு சந்தோஷமான பிள்ளை தாட்சியை மாற்றி அநேக சாட்சிகளை நாங்கள் கேட்க போகிற கிருபைகளுக்காக நன்றி செலுத்துகிறோம். மகிமையான பிரசனத்தை நாங்கள் உணர்ந்து கொண்ட கிருபைகளுக்காக நன்றி செலுத்துகிறோம். தொடர்ந்து காத்து விழுந்தோம், தொடர்ந்து காத்து விழுந்தோம், தொடர்ந்து காத்து விழுந்தோம். இப்பிரசம் ஜெபிக்கலும் ஜீவனும் நல்ல பிதாவே. ஆமென். நம் அனைவரும் தேவனை விடுதலையோடு ஆராதித்தோம். தேவனுடைய மகிமையான பிரசனத்தை நீங்கள் ஒவ்வொருவரும் உணர்ந்து கொண்டிருப்பீர்கள் என்று கர்த்தருக்குள் விசுவாசிக்கிறோம். இந்த வேலையிலும் நம்ம கிட்ட டாக்டர் வந்திருக்காங்க. உங்களோட சந்தேகத்தை கேளுங்க, உங்களுக்கு வேண்ட தகுந்த ஆன்சர்ஸ் டாக்டர் கொடுப்பாங்க. வாங்க, டாக்டரை மீட் பண்ணலாமா? ப்ரேஸ் தி லார்ட். ஹலோ, இந்த பெட்டர் நியாச்சர் ப்ரோக்ராம் பார்த்துட்டு இருக்க எல்லா நேரையும் இயேசு கிறிஸ்து நாமத்தில் வி கிரீட் யூ ஆல். இந்த ப்ரோக்ராம் தொடர்ந்து அவளோட பார்த்துட்டு இருக்க ஒவ்வொரு நேரையும் ஏசப்பா ஆசீர்வதிப்பாராக. உங்களோட டவுட்ஸ், குவெஸ்டன்ஸ், ஏதாவது கைடன்ஸ் வேணும்னா ப்ளீஸ் காண்டாக்ட் அஸ். நாங்கள் உங்களோட பேசுகிறோம். ஆண்டவர் பண்ணியிருக்க மிரக்கிள்ஸ், அற்புதங்கள், உங்களுக்கு பண்ணியிருக்க எல்லா நன்மைகளையும் எங்களோட பகிர்ந்து கொள்ளுங்கள். வி வில் பி வெரி ஹாப்பி டு ஹியர் ஃப்ரம் யூ.
தட் ஆண்டவர் உங்களை நேசிக்கிறாரு. கண்டிப்பாக உங்களுக்காக ஆண்டவர் பெரிய காரியங்களும் உங்கள் வாழ்க்கையில செய்வார். நம்பிக்கையோட ஜெபத்தோடு நீங்கள் எதிர்பார்த்து நீங்கள் பண்ண வேண்டிய ட்ரீட்மெண்ட் பண்ண வேண்டிய காரியங்களை செஞ்சு கொண்டே இருங்க. கர்த்தர் கண்டிப்பாக உங்களை ஆசீர்வதிப்பார். இப்பவும் ஒரு காலர் வெயிட் பண்ணுறாங்க, அவங்களோட நம்ம பேசலாம். ஹலோ ஹலோ மேம், நான் வந்து மேரேஜ் ஆயிட்டு. உங்க பேர் என்ன? உங்க பேர் என்ன? ஜெனி. ஜெனி, சரி சொல்லுமா. நான் வந்து மேரேஜ் ஆயி 3 மந்த்ஸ்ல கன்சீவ் ஆனேங்க மேம். ஓகேமா. அப்போ வந்து ஒரு 1 மந்த் தாண்டும் போது அந்த 2 மந்த் ஸ்டார்டிங்ல எனக்கு வந்து லைட்டா ப்ளீடிங் ஆக ஆரம்பிச்சது. ஓகே. அது எதனாலன்னு தெரியல, கண்டினியூஸா அந்த மாதிரி இருந்தது. 2 மந்த்ஸ் முடியும் போது வந்து அது சரியான வளர்ச்சி இல்லை அப்படின்னு சொல்லிட்டு அபார்ட் பண்ண சொல்லியிருந்தாங்க. ஓகே. அது முடிஞ்சு எனக்கு இப்போ 3-4 மந்த்ஸ் ஆச்சு, மறுபடியும் இப்போ கன்சீவ் ஆயிருக்கேன். ஓகே. செகண்ட் மந்த் நடந்துச்சு மேம். அந்த 40 டேஸ்க்கு மேலே போய் நான் பார்த்தப்போ அந்த 40 டேஸ்க்கு உண்டான அந்த க்ரோத் வந்து கொஞ்சம் கம்மியாக இருக்கு அப்படின்னு சொல்லி சொல்லியிருந்தாங்க. ஓகே. ஒன்றும் பிரச்சனை இல்லைன்னு டேப்லெட் கொடுத்துருக்காங்க. திரும்ப எதனால அந்த மாதிரி ப்ளீடிங் ஆகுது இப்போ இந்த டைம் எனக்கு அதனால எதுவும் பிரச்சனை ஆகாதாங்க மேம்? இந்த வாட்டி ப்ளீடிங் இருக்காமா? இந்த தடவை ஆகல மேம், ப்ளீடிங் இல்லை. ஓகே. பீரியட்ஸ் ரெகுலரா வருமா உங்களுக்கு? தள்ளி தள்ளி வருமா? இல்ல, ரெகுலரா வரும். இடையில ஒரே டைம் மட்டும் தான், ஒரு 2 மந்த்ஸ் பிஃபோர் தான் தள்ளி வந்தது. எவ்வளவு நாள் தள்ளி வந்துச்சு? 10 டேஸ் தள்ளி வந்தது. 10 டேஸ் தள்ளி வந்துச்சு. அப்புறம் வந்து நார்மலா வர ஆரம்பிச்சு. 2 மாசம் கரெக்ட் ஆனே. ஓகே ஓகே, ஃபைன். ஓகே ஜென்னி, ஆக்சுவலாக என்னென்னா, ஃபஸ்ட்டு ப்ரெக்னென்சியில் பேபி ஹார்ட் பீட் வரல, பேபிக்கு கரெக்டான க்ரோத் இல்லை, ஸோ பேபி வளரல. ஓகே. ஸோ அது ஏன் காரணம் அப்படின்னா, நிறைய டைம் வந்து காரணம் கிடையாது, பட் முக்கால்வாசி ஏதாவது பேபி ஃபார்மேஷனில் உருவாகிறதுல ஏதாவது ப்ராப்ளம் இருந்துச்சுன்னா இந்த மாதிரி பேபி க்ரோத் வந்து ஸ்டாப் ஆகிடும். சரியா? ஸோ ஃபஸ்ட்டு அது. ஓகே. செகண்ட் வந்து ஏதாவது ரொம்ப அப்நார்மல் தைராய்டோ இன்ஃபெக்ஷனோ சுகரோ பிபியோ ஏதாவது இருந்து அந்த மாதிரி ஆகும். ஸோ வந்து இதுக்கு என்ன பண்ணுவோம்னா, யூஸ்வலாக அபார்ஷன் ஏதாவது ஆச்சு இந்த மாதிரினா, நெக்ஸ்ட் ப்ரெக்னென்சிக்கு முன்னாடி ஃபோலிக் ஆசிட்னு ஒரு டேப்லெட் வந்து நம்ம கொடுப்போம்ல ப்ரெக்னென்சி ஆரம்பத்தில், அது ஒரு ப்ரெக்னென்சிக்கு 2-3 மாதம் முன்னாடியே போட்டு அந்த பாடியில் அந்த ஃபோலிக் ஆசிட் லெவல் ஓரளவு நல்லா வந்துச்சுன்னா இந்த ஃபார்மேஷன் ப்ராப்ளமை நம்ம ஓரளவு தவிர்க்கலாம், மேஜர் அப்னார்மாலிட்டிஸ் இல்லாமல். அடுத்ததாவது சுகர், தைராய்டு, சில ஏதாவது ப்ராப்ளம், வேறு இன்ஃபெக்ஷன் ஏதாவது இருக்கான்னு பார்த்து அதுக்கேற்ற ட்ரீட்மெண்ட்ஸ் கொடுத்துட்டோம் ப்ரெக்னென்சி முன்னாடி, ஏன்னா அது நல்லா இருக்கும். அது மாதிரி ஏதாவது பண்ணீங்களா இந்த ப்ரெக்னென்ட் ஆகிறதுக்கு முன்னாடி? அந்த மாதிரி எதுவும் பண்ணலங்க மேம். போட்டீங்களா? இல்லை, ஃபோலிக் ஆசிடும் போடல. ஆனால் இப்போ நான் டாக்டர் பார்த்துட்டு ஃபோலிக் ஆசிட் கொடுத்துருக்காங்க. ஓகே. ஸோ நவ் யூ ஹாவ் பிகம் ப்ரெக்னென்ட். ஓகே, தட் இஸ் அ குட் நியூஸ். அது இப்போ நம்ம அதை பற்றி நினைக்க வேண்டாம். இப்போ இந்த ப்ரெக்னென்சியில் என்ன பண்ணணும் அப்படின்னா, நீங்கள் ஃபோலிக் ஆசிட் சத்து மாத்திரை கரெக்டாக எடுத்துக்கோங்க. இந்த ப்ரெக்னென்சியில் பண்ணிட்டாங்களா இப்போ சுகர் தைராய்டு டெஸ்ட் எல்லாம் பண்ணியாச்சா? அதெல்லாம் எதுவுமே பண்ணல. ஓ, அது வெரி இம்பார்ட்டன்ட்மா. அவங்க டாக்டர் போய் உடனே மீட் பண்ணி ப்ரெக்னென்சி டெஸ்ட் பாசிட்டிவ் ஆன உடனேயாவது, இந்த காலத்தில் வந்து உடனே நம்ம இந்த தைராய்டு சுகர்லாம் முதலே பண்ணிடுறோம். ஹீமோக்ளோபின் ரத்தம் சத்து கரெக்டாக இருக்கா, வேற வைரல் ஏதாவது இன்ஃபெக்ஷன் இருக்கா, யூரின் இன்ஃபெக்ஷன் இருக்கா, சுகர் இருக்கா, தைராய்டு இருக்கான்னு ஒரு பேஸ் லைன் கண்டிப்பாக ப்ரெக்னென்சி டெஸ்ட் ஆன உடனே பார்க்கணும். ஏன்னா ப்ரெக்னென்சியில் தான் சில பேர் ஃபஸ்ட் டைம் டெஸ்ட்டே பண்ணுறோம். அதுக்கு முன்னாடி யாரும் சின்ன வயசில் மாஸ்டர் செக்அப்லாம் போகிறதே கிடையாது. அதை தவிர ப்ரெக்னென்ட் ஆன உடனே நம்ம பாடியில் சில மாற்றங்கள் வந்து தைராய்டெல்லாம் ப்ராப்ளம் ஆக ஆரம்பிச்சிடும். ஸோ பேபி உருவாக ஆரம்பிக்கும் போதே முதல்ல அதை கரெக்ட் பண்ணால் தான் பேபிக்கு நல்லது. ஸோ தயவு செஞ்சு நீங்கள் உங்கள் டாக்டரை மீட் பண்ணி இந்த பேசிக்காக சுகர் தைராய்டு டெஸ்ட்லாம் கொஞ்சம் பண்ணணும்னு டாக்டர் அந்த டெஸ்ட் பண்ணிக்கலாமான்னு சொல்லுங்கள். டாக்டர் எல்லா டெஸ்ட்டும் கொடுப்பாங்க, அதை பண்ணி அதில் ஏதாவது ப்ராப்ளம் இருந்தால் அதை கரெக்ட் பண்ண ஆரம்பிங்க. இப்போ 40 டேஸ் தான் ஆயிருக்கு. ஸோ 7 வாரம் வெயிட் பண்ணி பேபி ஹார்ட் பீட் நல்லா இருக்கணும்னு ப்ரே பண்ணுங்கள். வயிற்றில் கை வச்சு ப்ரே பண்ணுங்கள், ஏதாவது ப்ராப்ளம் இருக்கான்னு உடனே பார்த்து அதை கரெக்ட் பண்ணுற ட்ரீட்மெண்ட் ஸ்டார்ட் பண்ணிடுங்க. பயப்படாதீங்க. ப்ளீஸ் ப்ரே, ப்ரேட் அண்ட் லீவ் இட் இன் காட்ஸ் ஹேண்ட்ஸ். கண்டிப்பாக இது நல்லபடியாக வரும் அப்படின்னு நம்பிக்கையோடு நீங்கள் எதிர்பாருங்க. அதுதான்மா இந்த டெஸ்டெல்லாம், இது உருவாகிறது வந்து நார்மலாக உருவாகும். நீங்கள் என்ன தான் பண்ணாலும் அது ஆண்டவர் கையிலேருந்து வர்றது தான். சரியா? ஏதாவது ப்ராப்ளம் ஏதாவது இருக்கா, அது இன்ஃபெக்ஷன், வேற ஏதாவது காரணங்கள் அதை உருவாக்குறது தடுக்கிறதுக்கு இருக்கான்னு பார்த்து அதை மட்டும் பார்த்து நம்ம ஒழுங்கா ட்ரீட் பண்ணி கரெக்ட் பண்ணணும். ஓகே. இப்போ நம்ம சாப்பிட்றதுனால பேபி க்ரோ ஆகிறது கிடையாது, நம்ம நல்லா இருக்கிறதுனால க்ரோ ஆகிறது கிடையாது. அந்த உயிர் யாருக்கிட்ட இருந்து வருது?
ஆண்டவர் கிட்ட இருந்து தான் வருது. அதுதான் அதுல பியூட்டியே. நம்ம ஒண்ணுமே பண்ண முடியாது. நம்ம ஏதோ தெரிஞ்ச விதத்துல நம்ம இது அதுன்னு சொல்லி நம்ம இன்ஃபெக்ஷன் சுகர் பிபி எல்லாம் பார்த்து அதை கண்ட்ரோல் பண்றோம், ஓகேவா? பட் ஆண்டவர் கையில தான் இருக்கு. அதனால தான் சொல்றேன், அவரை விசுவாசிச்சு நம்பி ஏசப்பா எனக்கு இந்த குழந்தையை நீங்களே அழகா நல்லபடியா கொடுங்க ஏசப்பா, நான் பண்ண வேண்டியதெல்லாம் ஒழுங்கா பண்றேன் அப்படி சொல்லி ஏசப்பா கிட்ட சொல்லுங்க, சரிங்களா? ஓகே ஜென், டோன்ட் வரி. ஓகேம்மா. ஸோ இந்த காலர் நம்ம கூட கேட்ட மாதிரி உங்களுக்கு ஃபர்ஸ்ட் ஒரு அபார்ஷன் ஆயிருக்கு. நிறைய பேருக்கு இந்த மாதிரி இருக்கும், ப்ரெக்னென்ட் கல்யாணம் ஆன உடனே ஒரு ப்ரெக்னென்சி வந்துடும், ரொம்ப சந்தோஷமாக இருப்போம், வீட்டில் எல்லாரும் ரொம்ப சந்தோஷமாக இருப்பாங்க, இப்போ தான் கல்யாணம் ஆன உடனே ப்ரெக்னென்ட் ஆகிட்டாங்க அப்படின்னு சொல்லிட்டு நிறைய விதத்தில் நிறைய நேரத்தில் இந்த மாதிரி டக்குன்னு ப்ரெக்னென்சி வந்த உடனே தான் இந்த பேபி அப்புறம் ஹார்ட் பீட் இல்லை, பேபி வளர்ச்சி இல்லை அப்படின்னு சொல்லிட்டு டிஎன்சி பண்ணுற மாதிரி ஒரு நிலைமை வருது. இதை நம்ம என்ன பண்ணலாம், என்ன தவிர்க்கலான்னு பார்த்தா, யூஸ்வலாக என்ன பண்ணுறோன்னா, இந்த சின்ன வயசில் கல்யாணம் ஆகுது ஆர் கல்யாணம் ஆன உடனே நம்ம யாருமே சின்ன வயசில் யாரும் உடனே ஹெல்த்தியாக சாப்பிட்றதில்ல. நம்ம பிள்ளைங்களையும் பார்த்தோன்னா எல்லாம் ஜங்க் ஃபுட் தான் சாப்பிட்றாங்க, பீஸா சிப்ஸு பர்கரு இந்த மாதிரி வகைகள், இந்த கேக் பேஸ்ட்ரீஸ் இந்த மாதிரி ஐட்டம்ஸ் தான் பிள்ளைங்க ஆசையாக சாப்பிட்றாங்க. அதுவும் இந்த காலத்தில் வர வர அப்படியே ரொம்ப வெயிட் போட்டுடுறாங்க. இல்லை இந்த நார்மல் ஹெல்தி ஃபுட்டு காய்கறி சாப்பிட்றது இதெல்லாம் ரொம்ப நம்ம சில்ட்ரனுக்கு இந்த ஹேபிட் இருக்க மாட்டேங்குது. ஸோ இப்படியே வளர்ந்துட்டே போகும்போது அவங்க பாடியில் என்ன விட்டமின் சத்து நல்லா இருக்குது, அவங்க உடம்புல ரத்த சத்து நல்லா இருக்கா, இப்போ பிள்ளைங்க பீரியட்ஸ் எல்லாம் நல்லா நார்மலாக வருதா, நிறையா படுதா, ஹெவியாக இருக்கா, அதெல்லாம் ஒழுங்காக நம்ம டேக்கிள் பண்ணுறதே இல்லை. சில பேருக்கு ரொம்ப 5 days 7 days ஃப்ளோ இருக்கும், ப்ளீடிங் ஜாஸ்தி இருக்கும், இப்படியே பாடியில் தான் நிறைய பிளட் எல்லாம் போய் அனிமிக்காக இருப்பாங்க. அப்புறம் ப்ரெக்னென்ட் கல்யாணம் ஆகும்போது ஒரு செக்கப் மாதிரி யாரும் போகிறது இல்லை. கல்யாணம் ஆகும்போது எல்லாரும் நகை வாங்குறோம், ட்ரெஸ் வாங்குறோம், எல்லாரும் நல்லா மேக்கப் பண்ணுறாங்க, இதில் தான் ஆர்வம் காமிக்கிறோம். ஆனால் ரொம்ப முக்கியமான ஒரு விஷயத்த உங்ககிட்ட சொல்கிறேன், இந்த காலத்து கல்யாணம் ஆகும்போது எல்லாம் ரெடி பண்ணும்போது பிள்ளைங்களை ஒரு தடவை ஒரு கைனகாலஜிஸ்ட் கிட்ட ஒரு செக்கப்புக்கு கூட்டிகிட்டு போங்க. பிள்ளை நல்லா இருக்காளா, பிள்ளை வந்து நல்ல ஹெல்த்தியாக இருக்காளா, ஒரு பேசிக் செக்கப் பண்ணிக்கோங்க. அவள் பீரியட்ஸில் நல்லா இருக்கான்னு டாக்டர் கேட்பாங்க, ஒயிட் டிஸ்சார்ஜ் ஏதாவது இன்ஃபெக்ஷன் இருக்கான்னு பார்ப்பாங்க, சத்து குறைவாக இருந்தால் சத்து மருந்து கொடுப்பாங்க. கல்யாணம் ஆக போகுது அப்படின்னாலே இந்த ஃபோலிக் ஆசிட் மாத்திரை இந்த காலத்தில் ப்ரிஸ்கிரைப் பண்ணுறது நல்லது. இந்த ஃபோலிக் ஆசிட் எடுக்கிறனால ப்ரெக்னென்ட் ஆகிட மாட்டாங்க, ஐயோ உடனே ப்ரெக்னென்ட் ஆகிடும் அந்த மாதிரி கிடையாது. இது வந்து ஒரு விட்டமின் தட் இஸ் வெரி இம்பார்ட்டன்ட். அந்த உடம்புல அதை ஒரு 3 மாதமாக நல்லா இருந்தால் தான் ப்ரெக்னென்சி வந்தால் நல்ல ப்ரெக்னென்சியாக இருக்கும், பேபி நல்லா வளரும், பேபியோட மூளை வளர்ச்சி நல்லா வரும், முக்கியமாக சிஎன்எஸ் அந்த சென்ட்ரல் நர்வஸ் சிஸ்டம் பிரெயின் க்ரோத்லாம் நல்லா இருக்கும். அதுக்காக தான் அந்த டேப்லெட் கொடுக்குறது. அப்புறம் ஏதாவது திடீர்னு ப்ரெக்னென்ட் ஆனதுக்கப்புறம் பார்த்தா தைராய்டு லெவல் 12-15 அப்படிலாம் இருக்குது. அன்னெசரியாக ஒரு ப்ரெக்னென்சி வந்து சந்தோஷமாக இருந்து அபார்ஷன் அப்படிலாம் இல்லாமல் ப்ரெக்னென்சி ஆகிறதுக்கு முன்னாடி இல்லை ப்ரெக்னென்சிக்கு பிளான் பண்ண போகிறேன் அப்படின்னு நினைக்கிறவங்க, இல்லை இப்போ கல்யாணம் ஆக போதுமா என் பிள்ளைக்கு அப்படின்னு நினைக்கிறவங்க, உங்கள் பிள்ளைங்களை ஒரு நாள் கூட்டிகிட்டு வந்து ரத்த சத்து நல்லா இருக்கா, சத்து ஏதாவது குறைவாக இருக்கா, தைராய்டு ப்ராப்ளம் இருக்கா, ஃபேமிலியில் சுகர் இருந்துச்சுன்னா திடீர்னு சுகர் ஒரு மாதிரி பார்டர் லைனில் இருக்கும், ரொம்ப வெயிட்டாக இருந்தாங்கன்னா டாக்டர் அதுக்கேற்ற மாதிரி அட்வைஸ் கொடுத்து வெயிட் குறைங்கம்மா, அப்புறம் அன்னெசரியாக நீர் கட்டி அப்படின்னு ஸ்கேனில் வரும், அப்புறம் பீரியட்ஸ் தள்ளி தள்ளி போகும். இப்படிலாம் இருக்கிறவங்க கொஞ்சம் தயவு செஞ்சு டாக்டரை பார்த்து கொஞ்சம் செக்அப் பண்ணி அட்வைஸ் வாங்கிக்கோங்க, சத்து மாத்திரைகள் எடுத்துக்கோங்க, பிள்ளைங்களை நல்லா ஹெல்த்தியாக நார்மலாக வைங்க. ரொம்ப வெயிட் போடணும், நல்லா சாப்பிட்டு சாப்பிட்டு உட்காந்துருமா அப்படின்னு சொல்லாதீங்க. முக்கியமாக இந்த அபார்ஷன் ஆகிறவங்கள நாங்கள் பார்க்குறோம், அபார்ஷன் ஆகிடுச்சு சரி ஓகே 3 மாதம் கொஞ்சம் வெயிட் பண்ணி அடுத்த பேபி ட்ரை பண்ணலாமான்னு சொல்லிட்டோம், வீட்டில் உடனே அம்மா நீ ஒழுங்காக சாப்பிடல அதனால தான் நீ இப்படி இருக்கு, பேபி இப்படி ஆகிடுச்சுன்னு சொல்லி நல்லா உட்காந்து சாப்பிட வச்சு பிள்ளைங்களை நல்லா குண்டாக்கி அனுப்பிடுறாங்க. அப்புறம் 3 மாதம் கழித்து பார்த்தா பீரியட்ஸ் வரமாட்டேங்குது, பீரியட்ஸ் தள்ளி தள்ளி போகுது, அப்புறம் ப்ரெக்னென்சி வரமாட்டேங்குது, அப்புறம் ப்ரெக்னென்சிக்கு ட்ரீட்மெண்ட். ஸோ ஒவ்வொரு ஸ்டெப்பாக ப்ராப்ளம் தான் வரும். ஸோ வெயிட் போடணுன்றது எப்பவுமே அவசியம் கிடையாது. சின்ன பிள்ளைங்களுக்கு கூட ஹெல்த்தியாக இருக்கணும், சுறுசுறுப்பாக இருக்கணும், பிள்ளைங்க நல்லா ஹெல்தி ஃபுட்டு சாப்பிடணும், கொஞ்சம் ஸ்வீட் சாப்பிட்டோம், கொஞ்சம் கேக் சாப்பிட்டோம், அந்த வயசில் தான் சாப்பிடணும். பட் அதுக்கு நல்ல சத்தான சூப்பு, நான்வெஜ், மட்டன், சிக்கன் இதெல்லாம் அவங்களுக்கு எந்த விதத்தில் பிடிக்குமோ கொடுங்க. காய்கறிகள் அவங்க எந்த விதத்தில் சாப்பிடுவாங்களோ அதெல்லாம் கொஞ்சம் அப்படியே ஹேபிட்க்கு கொண்டு வாங்க. வாரத்தில் ஒரு 2 நாள் 3 நாள் நான்வெஜ் கொடுங்க, மீதி நாள் கொஞ்சம் வெஜிடபிள்ஸும் எடுத்துக்கோங்க, முந்தி காலத்து மாதிரி குழம்பு வகைகள் இதெல்லாம் கொஞ்சம் ஆட் பண்ணி கொடுங்க. அப்போ தான் பிள்ளைங்க வந்து ஹெல்த்தியாக இருப்பாங்க. அந்த ஏஜ் அட்டன் பண்ணுற ஏஜ்லேருந்து அந்த ப்ரெக்னென்சிக்கு வர வரைக்கும் அந்த ஏஜில் வந்து அவங்களோட ஜென்ரல் ஹெல்த் பார்த்துக்கிறது வெரி வெரி இம்பார்ட்டன்ட். ரொம்ப வெயிட்டும் போடக்கூடாது, ரொம்ப
ஒல்லியாகவும் இருக்கக்கூடாது. ஸோ ஆவரேஜாக நல்ல ஹெல்த்தியாக இருக்கிற மாதிரி பார்த்துக்கோங்க. கல்யாணம் ஆன உடனேயாவது இல்லை கல்யாணம் ஆக போது டேட் ஃபிக்ஸ் பண்ணிட்டாங்க, இப்போ நெக்ஸ்ட் மந்த் வெட்டிங்னா அப்போமாவது ஒரு செக்அப் கொண்டு வந்து இந்த ஃபோலிக் ஆசிட் டேப்லெட்ஸு, கொஞ்சம் ஹெல்த் மெடிசன்ஸ், ஹெல்த் அட்வைஸ்லாம் உங்கள் பிள்ளைங்களுக்கு பார்த்துக்கோங்க. முக்கியமாக ப்ரெக்னென்சி கல்யாணத்துக்கு முன்னாடி ஃபிட்ஸ் வரவங்க, இல்லைனா வேறு ஏதாவது ப்ராப்ளம்க்கு ரொம்ப நாளாக டேப்லெட்ஸ் எடுத்துகிட்டு இருக்கீங்கன்னா அதெல்லாம் நம்ம கொஞ்சம் கரெக்டாக கேர்ஃபுல்லாக மெடிக்கேஷன்ஸ் ஆல்டர் பண்ணணும். கல்யாணம் ஆகும்போது ப்ரெக்னென்ட் ஆக போகிறாங்க அப்படின்னா கரெக்டாக பேபிக்கு ஓகேவாக இருக்கிற, பேபி அஃபெக்ட் பண்ணாத மாதிரி மெடிசன்ஸ் எல்லாம் மாற்ற வேண்டியது இருக்கும். அதெல்லாம் அட்வைஸ் எடுத்துக்கிட்டு நீங்கள் பாருங்கள். கண்டிப்பாக இந்த மாதிரி அபார்ஷன்ஸ் அவாய்ட் பண்ணிக்கலாம். இன்கேஸ் ஒரு அபார்ஷன் ஆச்சுன்னா அடுத்த ப்ரெக்னென்சி வர்றதுக்கு முன்னாடியாவது ஒரு டாக்டரை போய் பார்த்து எல்லாம் நல்லா இருக்கா அப்படின்னு சொல்லி ஒரு ஜென்ரல் செக்அப் பண்ணிவிட்டு எல்லாம் நல்லபடியாக செட்டில் ஆனதுக்கப்புறம் இந்த ஃபோலிக் ஆசிட்லாம் போட்டுட்டு அப்புறம் நெக்ஸ்ட் ப்ரெக்னென்சி ட்ரை பண்ணுங்கள். டக்கு டக்கு டக்குன்னு ப்ரெக்னென்ட் ஆகிட்டு அப்புறம் திருப்பி திருப்பி ப்ராப்ளம் அபார்ஷன் வந்து அன்னெசரியாக டென்ஷன் ஆகிக்காதீங்க. மெயின் மெயினும் வேறு வேறு பிரச்சனையாகி பெரிய பெரிய மருந்துகளை எடுக்கிற மாதிரி இல்லாமல் பார்த்துக்கோங்க. ஸோ இது மாதிரி உங்களுக்கும் ஏதாவது டவுட்ஸ் குவெஸ்டன்ஸ் இருந்துச்சுன்னா ப்ளீஸ் எங்களுக்கு கால் பண்ணுங்கள். கர்த்தர் இடைப்படுவார், கர்த்தர் உங்களை ஆசீர்வதிப்பார், உங்களுக்கு அற்புதம் கண்டிப்பாக பண்ணுவார். நம்ம எல்லாரும் ஜெபிக்கலாம். அன்பான இயேசுப்பா, இந்த வேளையிலும் இந்த ப்ரோக்ராம் பார்த்துட்ருக்க ஒவ்வொரு நேரையும் உங்கள் கருத்தில் கொடுக்குறேன் அப்பா. ஆசையோடு அப்பா ஆண்டவரே என்ன அவங்களுக்காக வச்சுருக்கீங்க அப்படின்னப்பா அவளோடு இயேசுப்பா அவங்க மனசில் எந்த ஒரு வருத்தம் துக்கத்தோடுப்பா இந்த ப்ரோக்ராம் பார்த்துட்ருக்காங்க, எந்த ப்ராப்ளம் இருக்குது அப்படின்னு எங்களுக்கு தெரியாது தகப்பனே. ஆனால் நீங்கள் ஒவ்வொருத்தங்களையும் பார்த்துக்கொண்டே இருக்கீங்க, அவங்களுக்கு இருக்கிற எல்லா கவலைகள் கஷ்டங்கள், அப்போ பேபி கஷ்டப்பட்டு அப்பா ட்ரீட்மெண்ட் எடுத்துகிட்ருக்கவங்க, பேபி வேணும் அப்படின்னு ஆசைப்படுறவங்க, எங்களுக்கு காசு இல்லையே பணம் இல்லையே ட்ரீட்மெண்ட்டுக்கு போகிறதுக்கு அப்படின்னு மனசில் வருத்தத்தோடு பார்த்துட்டு இருக்க ஒவ்வொரு மக்களையும் ஒவ்வொரு பிள்ளைங்களையும் ஒவ்வொரு உங்கள் கருத்தில் கொடுக்குறேன் தகப்பனே. ஆண்டவரே நீங்கள் தான் பரம வைத்தியர் தகப்பனே, நீங்கள் தான் எங்கள் எல்லாரையும் உருவாக்குனீங்க. சுவாசம் உயிர் உங்ககிட்ட இருந்து மாத்திரம் வரும் தகப்பனே. மருந்து மாத்திரைகள்னாலேயோ ட்ரீட்மெண்ட்னாலேயோ இல்லை, எங்கள் சொந்த பலனால கிடையாதப்பா. அப்பா இந்த இந்த வேலையிலையும் ஏசப்பா, அப்பா காசு கஷ்டத்தோடு பண பிரச்சனையோடு ஏசப்பா, அப்பா வீட்டிலப்பா ட்ரீட்மெண்ட் பண்ண முடியாமல் இப்போ கஷ்டப்படுற ஒவ்வொரு நேரையும் முக்கியமாக உங்கள் கருத்தில் கொடுக்குறேன் ஏசப்பா. அவங்க உடம்பை ஆசீர்வதிங்க அப்பா. காசு இல்லாமல் செலவு இல்லாமல் உங்ககிட்ட இருந்து மாத்திரம்தான் ஏசப்பா அற்புதம் நடக்கும். அற்புதத்தை விசுவாசிக்கிற ஒரு விசுவாசத்தை இருதயத்தில் கொடுங்க. இந்த நேரத்தில் இந்த வேலையிலையும் உங்கள் கருத்தை அவங்க மேலே வையுங்க அப்பா. முற்றிலுமாக பரிபூர்ணமான சுகத்தை கொடுங்க, பரிபூர்ணமான ஒரு அற்புதத்தை செய்யுங்க. எல்லா பிரச்சனையும் உடம்புல நீங்கட்டும் ஏசப்பா. அந்த ஹஸ்பண்ட் ஒய்ஃப் கப்பில் அப்பா இணையுங்க ஏசப்பா. குழந்தைங்களை கொடுங்க ஏசப்பா. ப்ரெக்னன்சியில் காம்ப்ளிகேஷன்ஸோடு இருக்கிற ஒவ்வொருத்தங்களையும் கருத்தில் கொடுக்குறேன். கர்ப்பப்பையை பலப்படுத்துங்க, ரத்த ஓட்டத்தை சரி பண்ணுங்க, அழுத்தத்தை எடுத்து போடுங்க. எந்த ஒரு இன்ஃபெக்ஷன் இருந்தாலும் எடுத்து போடுங்க தகப்பனே. எந்த ஒரு சுகரோ பிபியோ ஹையாக இருந்தாலும் லெட் இட் கம் டவுன் இன் த நேம் ஆஃப் ஜீசஸ். எந்த ஒரு ஃபிசியலாஜிக்கல் ப்ராசஸ் இருந்தாலும் லெட் இட் பி செட் ரைட் இன் த நேம் ஆஃப் ஜீசஸ் ஃபாதர். இப்போ உங்களால் கூடாத கரையை ஒன்றுமே இல்லைப்பா, ஒன்றுமே இல்லைப்பா. பிள்ளைங்க ஒழுங்காக சந்தோஷமாக எந்த ப்ராப்ளம் இல்லாமப்பா, எந்த பிரச்சனையும் இல்லாமல் பேபியும் அம்மாவும் அப்போ தாயும் பிள்ளையும் குழந்தையும் பத்திரமாப்பா ப்ரெக்னன்சி ஃபுல்லாக முடிஞ்சு நல்ல டெலிவரி ஆனும். இப்போ குடும்பங்களை ஆசீர்வதிங்க, கட்டுங்க தகப்பனே. எல்லாவற்றையும் உங்கள் கருத்தில் கொடுக்குறேன். நீங்கள் செஞ்ச எல்லா நன்மைக்கும் நன்றி. ஏசு கிறிஸ்துவின் நாமத்தில் ஜெபிக்கிறேன் நல்ல பிதாவே, ஆமென். உங்களோட அநேக சந்தேகத்திற்கு டாக்டர் தகுந்த ஆன்சர்ஸை கொடுத்துருப்பாங்களே. எல்லாரோட டவுட்ஸும் கிளியர் ஆயிடுச்சா? இப்பொழுதும் நாம் வெளிப்படுத்தின விசேஷத்தின் வசனத்தை கேட்க போகிறோம். வாங்க கேட்கலாம். அவர் ஏழாம் முத்திரையை உடைத்த போது பரலோகத்தில் ஏறக்குறைய அரை மணி நேரம் அளவும் அமைதல் உண்டாயிற்று. பின்பு தேவனுக்கு முன்பாக நிற்கிற ஏழு தூதர்களையும் கண்டேன். அவர்களுக்கு ஏழு எக்காலங்கள் கொடுக்கப்பட்டது. வேறொரு தூதனும் வந்து தூபம் காட்டும் பொற் கலசத்தை பிடித்து பலிபீடத்தின் படியிலே நின்றான். சிங்காசனத்திற்கு முன்பாக இருந்த பொற் பீடத்தின் மேல் சகல பரிசுத்தவான்களுடைய ஜபங்களோடும் செலுத்தும்படி மிகுந்த தூப வர்க்கம் அவனுக்கு கொடுக்கப்பட்டது. அப்படியே பரிசுத்தவான்களுடைய ஜபங்களோடும் செலுத்தப்பட்ட தூப வர்க்கத்தின் புகையானது தூதனுடைய கையிலிருந்து தேவனுக்கு முன்பாக எழும்பிற்று. பின்பு அந்த தூதன் தூப கலசத்தை எடுத்து அதை பலிபீடத்து நெருப்பினால் நிரப்பி பூமியிலே கொட்டினான். உடனே சத்தங்களும் இடிமுழக்கங்களும் மின்னல்களும் பூமி அதிர்ச்சியும் உண்டாயின. அப்பொழுது ஏழு எக்காலங்களை உடைய ஏழு தூதர்கள் எக்காலம் ஊதுகிறதற்கு தங்களை ஆயத்தப்படுத்தினார்கள். முதலாம் தூதன் எக்காலம் ஊதினான்.
அப்பொழுது இரத்தம் கலந்த கல்மழையும் அக்னியும் உண்டாகி பூமியிலே கொட்டப்பட்டது. அதனால் மரங்களில் மூன்றில் ஒரு பங்கு வெந்து போயிற்று. பசும்புலெல்லாம் எரிந்து போயிற்று. இரண்டாம் தூதன் எக்காலம் ஊதினான். அப்பொழுது அக்னியால் எரிகிற பெரிய மலை போன்றதொன்று சமுத்திரத்திலே போடப்பட்டது. அதனால் சமுத்திரத்தில் மூன்றில் ஒரு பங்கு இரத்தமாயிற்று. சமுத்திரத்தில் இருந்த ஜீவனுள்ள சிருஷ்டிகளில் மூன்றில் ஒரு பங்கு செத்து போயிற்று. கப்பல்களில் மூன்றில் ஒரு பங்கு சேதமாயிற்று. மூன்றாம் தூதன் எக்காலம் ஊதினான். அப்பொழுது ஒரு பெரிய நட்சத்திரம் தீவட்டியைப் போல எரிந்து வானத்திலிருந்து விழுந்தது. அது ஆறுகளில் மூன்றில் ஒரு பங்கின் மேலும் நீரூற்றுகளின் மேலும் விழுந்தது. அந்த நட்சத்திரத்திற்கு எட்டி என்று பெயர். அதனால் தண்ணீரில் மூன்றில் ஒரு பங்கு எட்டியைப் போல கசப்பாயிற்று. இப்படி கசப்பான தண்ணீரினால் மனுஷரில் அநேகர் செத்தார்கள். நான்காம் தூதன் எக்காலம் ஊதினான். அப்பொழுது சூரியனில் மூன்றில் ஒரு பங்கும் சந்திரனில் மூன்றில் ஒரு பங்கும் நட்சத்திரங்களில் மூன்றில் ஒரு பங்கும் சேதப்பட்டது. அவற்றவற்றில் மூன்றில் ஒரு பங்கு இருளடைந்தது. பகலிலும் மூன்றில் ஒரு பங்கு பிரகாசம் இல்லாமல் போயிற்று. இரவிலும் அப்படியே ஆயிற்று. பின்பு ஒரு தூதன் வானத்தின் மத்தியிலே பறந்து வர கண்டேன். அவன் மகா சத்தமிட்டு, இனி எக்காலம் ஊதப்போகிற மற்ற மூன்று தூதருடைய எக்கால சத்தங்களினால் பூமியில் குடியிருக்கிறவர்களுக்கு ஐயோ 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 என்று சொல்ல கேட்டேன். வெளிப்படுத்தும் விசேஷத்தின் ஒவ்வொரு வசனங்களும் உங்களுக்குள்ளும் உங்கள் சிசுக்களும் நிச்சயமாக கிரிய செய்திருக்கும். இப்பொழுதும் நாம் மிக மிக முக்கியமான நேரத்துக்கு வந்திருக்கிறோம். நாம் தெய்வ செய்தியை கேட்க போகிறோம். வாங்க சாதுவாயவன் தெய்வ செய்தியை கேட்போமா? இப்போ இந்த குழந்தை கையிலும் ஒரு இரும்பு கோல் இருக்குது. அப்போ இந்த இது வந்து ஒரு குழந்தை மாத்திரம் இல்ல, கடைசி கால சந்ததி. இந்த கடைசி கால சந்ததி விசேஷ விதமான ஊழியத்தை செய்ய போகிறது. அது எப்படிப்பட்ட ஒரு சந்ததி? தீர்க்க தரிசன சந்ததி. அந்த குழந்தைய கொல்ல வேண்டும் என்று தான் இந்த சர்ப்பம் திரும்பவும் திட்டம் போட்டுக்கொண்டே இருக்கிறது. ஆனால் கர்த்தரோ அப்படிப்பட்ட ஒரு குழந்தைய பாதுகாத்தார் என்று இங்க வேதம் சொல்கிறது. அப்ப குழந்தை பிறந்த பிறகு கூட இயேசு சுவாமியுடைய உயிருக்கு ஒரு ஆபத்து வந்தது. குழந்தை பிறந்த பிறகு வலு சர்ப்பம் குழந்தை கொள்வதற்கு வகை தேடினது. இதுல இன்னொரு ஒரு மர்மத்தை நான் உங்களுக்கு சொல்றேன். இயேசு சுவாமி பிறந்தது வந்து ஒரு கடைசி கால சந்ததிக்கு ஒரு அடையாளம். அவர் பிறப்பு அவருடைய வாழ்க்கை எல்லாமே இதுக்கு ஆதாரமா நீங்க எங்க பார்க்கலாம் என்றால் வெளி ஹெப்ரியர் புஸ்தகம் 1வது அதிகாரத்தை எடுத்துக்கொள்ளுங்கள். 1வது அதிகாரம் 2வது வசனம் 1:2. பூர்வ காலங்களில் பங்கு பங்காகவும் வகை வகையாகவும் தீர்க்கதரிசிகள் மூலமாய் பிதாக்களுக்கு திருவுளம் பற்றின தேவன் இந்த கடைசி நாட்களில் குமாரன் மூலமாய் நமக்கு திருவுளம் பற்றினார். போதும் பாருங்க. இந்த கடைசி நாட்கள்ல அவர் குமரன் மூலமாக தேவன் நம்மோடு பேசினார். அப்ப இயேசு சுவாமியுடைய பிறப்பே எதுக்கு அடையாளமாக இருக்குது? கடைசி கால சந்ததிக்கு ஒரு அடையாளம். இயேசு சுவாமி என்னென்ன ஊழியெல்லாம் செஞ்சாரோ அதே போலவே கடைசி கால சந்ததியும் ஊழியம் செய்யும். இந்த உங்க பிள்ளைகளுக்கு பேர் வைப்பது கூட நீங்களா யோசிச்சு பேர் வைக்கக்கூடாது. கர்த்தர்கிட்ட நீங்க கேட்கணும், என்ன பேர் வைக்கணும் சாமி அப்படின்னு கேட்கணும். பல ஆண்டுகளுக்கு முன்பதாக நமது கணத்துக்குரிய தேவ மனிதர் பாஸ்டர் ராஜஞ்சன் அவர்களுடைய மூத்த மகளுக்கு 2வது குழந்தை பிறந்துச்சு. அந்த 2வது குழந்தை பிறந்தப்போ அந்த குழந்தைய நான் தான் பிரதிஷ்டை செய்யணும்னு என்னை அழைச்சாங்க. ஸோ நான் போனேன், அந்த குழந்தைய கையில் வாங்கினேன். என்ன பேருமா வச்சிருக்கீங்க அப்படின்னு அப்பா அம்மா ரெண்டு பேர்ட்டையும் கேட்டேன். அங்கே ஒரு குறிப்பிட்ட பேரை சொன்னாங்க, இந்த பேரை தான் நாங்கள் தேர்ந்தெடுத்துள்ளோம் அப்படின்னு. ஏன் இந்த பேரை தேர்ந்தெடுத்தீங்கன்னு கேட்டேன். இல்லை இதெல்லாம் ஒரு தேவ ஊழியரோடைய பேரு, எங்களுக்கு ரொம்ப பிடிச்சமான ஒரு ஊழியர் அமெரிக்கால இருக்கிறாரு, அவருடைய ஞாபகத்தமா இந்த பேர் நாங்கள் வச்சுருக்கோம். சரி அது உங்க விருப்பம் இல்லையா, நீங்க என்ன பேர் வேணாலும் வைக்கலாம். ஸோ குழந்தைய வாங்கி கையில வாங்கி நான் கண்களை மூடி பிரார்த்தனை பண்றேன். திடீரென்று வானங்களை திறக்குது. வானங்கள் திறந்து அங்கே பரலோகத்து ஒரு இடத்துல இருந்து ஒரு பரிசுத்தவன் அங்கே நின்று கொண்டு, அது யார் நான் பார்த்தேன், எலியா தீர்க்கதரிசி. அவர் அங்கேருந்து பார்த்து என்ன சொல்றாரு, தே ஹவ் செலக்டட் அ ராங் நேம் ஃபார் த சைல்ட். பரலோகம்
இந்த பிள்ளைக்கு தவறான ஒரு பேரை தேர்ந்தெடுத்து உள்ளார்கள். பரலோகம் இந்த குழந்தைக்கு வச்ச பேர் இது அல்ல. அப்பொழுதுதான் முதல் முறையா நான் ஒரு காரியத்தை அறிந்து கொண்டேன். அப்ப பரலோகத்துல ஏற்கனவே குழந்தைக்கு பேர்கள்லாம் செலக்ட் பண்ணி வச்சிருக்காங்க அப்படின்னு. அதனால் இந்த குழந்தைய இன்றைக்கு நீ பிரதட்சை செய்யாத, திரும்பி உங்க பெற்றோர்கிட்ட கொடுத்துருன்னு சொன்னாங்க. ஏன்னா அது ராங் நேம், அந்த பேரை சொல்லி பிரதட்சை பண்ணக்கூடாது. சாதாரண ஒரு பாஸ்டர் செய்யலாம், நான் செய்யக்கூடாது. நான் அதை செய்ய தவறு. ஏன்னா ஒரு தீர்க்கதரிசி வந்து அந்த பிரதட்சை செய்வதை எதுக்கு சமம்னா, அபிஷேகம் செய்வதற்கு சமம். அந்த பூர்வ காலத்தில் எண்ணெய் ஊற்றி அபிஷேகம் செய்வாங்கள, அதுக்கு சமம். அந்த வேலையை நான் செய்யக்கூடாது. நான் கொடுத்துட்டேன், சாரி, தவறான பேரை தேர்ந்து கொண்டீர்கள், நல்லா போய் ஜோம் பண்ணிட்டு வாங்க, அதுக்கு பிறகு பேர் வைக்கலாம் சொல்லிட்டு நான் போயிட்டேன். நான் ஸ்தைச்சுட்டு நடந்து போயிட்டேன். அந்த பிள்ளை அப்படி திருத்தன்னு முழிக்குது. அவங்க அப்பா தேவ மனுஷன் தானே, தலையில கொட்டு கொட்டி, ஏன் பிள்ள அங்கிள் பின்னாடி ஓடி போய் கேளு, அங்கிள் நீங்களே ஜோம் பண்ணி ஒரு பேரை சொல்லுங்க அப்படின்னு. கெட்டிக்கிறாப்பா தானே, எவ்வளோ கெட்டிக்கிறாப்பா, ஒரு ஷார்ட்கட் என்ன? ஸோ அந்த பிள்ளை அங்கிள் அங்கிள்னு ஓடி வந்துச்சு. என்னம்மான்னு கேட்டேன், நீங்களே தயவுசெய்து ஜவுமணி ஒரு பேர் வைங்க. நான் எப்படிமா வைக்கிறது, நீங்கள் தான் ஜவு பண்ணும். அந்த பிள்ளை விடுற மாதிரி இல்லை. சரி, கண்ணை மூடினா அந்த திறந்த வானம் அப்படியே இருக்குது. எளிய திருக்கரசு இன்னும் அங்கேயே நிற்கிறார். அப்போ நான் கேட்டேன், இப்போ இந்த குழந்தைக்கு பரலோகம் தெரிந்து கொண்ட பேர் என்னன்னு கேட்டேன். அவங்க வந்து அதுக்கு மாத்திரம் பதில் சொல்லாமல், இந்த குழந்தை பிறந்த நோக்கம் என்ன, இந்த குழந்தைய அழைப்பு என்ன, இந்த குழந்தை என்ன வருங்கால நாட்களில் என்ன செய்ய போகிறது, தேவ சித்தம் என்ன, முழுசாக வேலைக்கு சொல்லிட்டு அதுக்கு பிறகு அதனால் இந்த குழந்தைக்கு இந்த பெயரை தான் வைக்கணும்னு சொன்னாங்க. அதே போல தான் இந்த கடைசி கால சந்ததி, இனி பிறக்க போகும் சந்ததி எல்லாம் தீர்க்க தரிசன சந்ததி. அதனால் நீங்கள் குழந்தை பிறந்த பிறகு நீங்களும் உங்கள் கணவரும் நல்ல முழங்கால் படிட்டு ஜெபம் பண்ணி ஆண்டவர்கிட்ட கேட்கணும், ஆண்டவரே எங்கள் பிள்ளைக்கு என்ன பேர் நீங்கள் வைத்திருக்கீங்க. நீங்கள் கேட்டால் கற்றுக்கொண்டு பேசுவார் பேச மாட்டாரா? நிச்சயம் பேசுவார். வேறு யார்ட்டையும் போய் கேட்காதீங்க. நீங்கள் ரெண்டு பேரும் முழங்கால் பட்டு கையை கோத்து ஜெபம் பண்ணுங்க. நிச்சயமாக நான் உறுதியாக சொல்லிருக்கிறேன், கர்த்தர் பேசுவார். ஆமேன், நிச்சயம் பேசுவார். சத்தம் கேட்கலாம்னாச்சும் ஒரு உணர்வு போகணும், இந்த பேர் வைக்கணும். அல்ல, ஒரு சொப்பனத்தில் ஒரு காட்சி தோணும், இந்த பேரை வைக்கணும், அந்த பேரை தான் வைக்கணும். வேற மாமியார் சொல்றது, மாமனார் சொல்றது, அப்பா சொன்னார், அம்மா சொன்னார், அவங்க பேச்சே கேட்காதீங்க. என்ன தூக்கி போட்டுருங்க. கர்த்தர் என்ன சொல்ற, ஏன்னா கர்த்தர் கொடுத்த பிள்ளை இல்லையா, கர்த்தர் கொடுத்த பிள்ளை கர்த்தர் சொல்றத தான் நம்ம செய்யணும். ஆமே. இப்ப இதுதான் பிரதானமான நோக்கம். அப்ப அந்த ஒரு கர்ப்பிணி ஸ்திரீகளை ஒரு நிகழ்ச்சிக்கு அழைத்து, நீ வந்து நிகழ்ச்சி நடத்தணும் அப்படின்னு கர்த்தர் சொன்னப்போ, நான் எனக்கு ஒரு அது விளங்கி கொள்ள முடியாத ஆச்சரியமாக இருந்தது. என்னவென்றால், இப்போ சிறு பிள்ளைகள் கர்த்தர் நிகழ்ச்சி நடத்த சொன்னார். சரி, சிறு பிள்ளைகள் சிறு பிள்ளைகளாக இருந்தாலும் அந்த பிள்ளை வந்து என்னை பார்க்கும், நான் அந்த பிள்ளைங்களை பார்ப்பேன். அந்த பிள்ளைகளால் டிவி பார்க்க முடியும். அப்போ அந்த டிவியை பார்த்தா ஏதோ கார்ட்டூன் பார்த்தாலும் அந்த பிள்ளைங்க கார்ட்டூன் பார்க்கறதுங்க. அப்போ அந்த பிள்ளைங்களுடைய கண்கள் வந்து பார்க்க முடியும். அப்போ ஒரு வயிற்றுக்குள்ளே இருக்கிற ஒரு சிசு எப்படி சாமி டிவி பார்க்கணும்னு கேட்டேன். நியாயமான கேள்வியா இல்லையா? ஏன்னா இந்த இப்படிப்பட்ட ஒரு காரியம் இதுக்கு முன்பு சரித்திரத்தில் நடந்ததே கிடையாது. உலகத்தில் எங்கேயுமே வயிற்றில் இருக்கிற சிசுக்களுக்கு டிவி மினிஸ்ட்ரி நடந்ததே கிடையாது. நான் அதை எடுத்து பார்த்துக்கேன், ஒரு ரிசர்ச் பண்ணி பார்த்தேன், எங்கேயுமே கிடையாது. கர்த்தர் நமக்கு செய்ய சொல்கிற காரியங்கள் எல்லாமே உலகத்தில் வேறு எங்கேயுமே நடந்தது கிடையாது. ரத்த சாட்சிகள்னு ஒரு மாநாடு நடத்த சொன்னார். உலகத்தில் இது வரைக்கும் எங்கேயுமே நடந்ததே கிடையாது. நம்ம நடத்தது தான் முதல் மாநாடு, உலகத்திலேயே நடந்த முதல் மாநாடு. அப்போ இப்படி இருக்கும்போது சிசு எப்படி சாமி நிகழ்ச்சி டிவி பார்க்கணும்னு கேட்டேன். ஆனால் தைவத்தில் தானே இருக்குது, தாய் பாப்பா சிசு பார்க்குமா, பார்க்காது இல்லையா? அப்போ நான் கேட்ட கேள்விக்கு சாமி சொன்னார் என்கிட்ட, நீ வேதாகமத்தை படித்தது இல்லையான்னு கேட்டார் கேள்வி. என்றைக்கெல்லாம் ஒரு சந்தேகத்தோட கேள்வி கேட்டாலும் இந்த கேள்வி தான் கேட்பார், நீ வேதாகமத்தை படிச்சது இல்லையா அப்படின்னு. என்னதான் ஒரு தரிசனம் பார்த்தாலும் சொப்பனம் பார்த்தாலும் அது கர்த்தர் வந்து எங்க சுத்தி வந்து நிற்பார்னா, வேதாகமத்தை நீ படிச்சது இல்லையா. அப்பனா என்ன அர்த்தம் என்றால், எல்லா வெளிப்பாடுகளும் அது வேதத்தின் அடிப்படையில் தான் இருக்கிறது
அது உறுதியாகிறது. அப்ப என்ன வெளிப்பாடு சாமி கொடுத்தாலும் அது வேதத்தின் சத்தியத்துல இருக்குது. அப்ப நம்ம என்ன செய்யணும், அதை ஆராய்ஞ்சு பார்க்கணும் இல்லையா, அதுதான் அர்த்தமாகும். எனக்கு அப்பவும் புரியல என்ன சாமி சொல்றீங்க, நான் என்னதான் பைபிள் படிச்சிருக்கேனே அப்படி சொல்லவே சொல்லக்கூடாது. என்ன நமக்கு தெரிஞ்சதுலாம் கை மண் அளவு தான், தூசி அளவு. பரலோகம் பாருங்க எவ்வளோ விஸ்தாரமான இடம், ஒரு மனுஷன் எல்லாத்தையும் பார்த்தது கிடையாது. அதனால் நான் தான் எனக்கு தான் எல்லாம் தெரியணும் எந்த மனுஷனும் மேன்மை பாராட்டக்கூடாது, எனக்கு தான் எல்லாம் தெரியும் அப்படி பேசுவது தப்பு. நமக்கு ஒரு அனுபவம் இல்லைன்னா பிறருடைய அனுபவத்தை தவறுன்னு சொல்லக்கூடாது. என்ன நம்ம ஒரு தரிசனம் பார்க்குறோம் நம்ம பார்க்கல, அதனால் தரிசனம் இல்லை சொல்றது மிக மிக தவறு. ஸோ நீ வேதாகமத்தை படித்ததுலையா ஏசாமி கேள்வி கேட்டாரு, சொல்லுங்க சொல்லித்தாங்க சாமின்னு நான் கேட்டேன். அப்பதான் இந்த யோவான் ஸ்நானகன் உடைய வாழ்க்கையை கர்த்தர் என்று காமிச்சார். லூக்கா 1வது அதிகாரத்தை நீ படிச்சு பாருன்னு சொன்னார். அதுல 6 மாசம் கர்ப்பிணியாக இருந்த எலிசபெத் மரியாளுடைய குரல கேட்டோன்னே எலிசபெத் அப்படின்னு மரியாள வந்து ஒரு ஆர்வ சந்தோஷத்துல, இந்த நீங்க எத்தனை பேர் கிராமத்துல வாழ்ந்திருக்கீங்க, ஒரே ஒரு ஆளா, 1, 2, 3, 4, 5, 6, 7, 8, 9, 10 இந்த கிராமத்துக்காரங்க பாருங்க, ஒரு ஆளை கூப்பிட்டா எப்படி கூப்பிடுவாங்க, முக்காயி கூப்பிடுவாங்களா இல்லையா, ஏ கருப்பா அப்படித்தானே, இந்த பக்கத்துல தான் இருப்பான், ஏ கருப்பா, கரெக்டா இல்லையா, கரெக்டு தானே, கிராமத்தை அப்படிதான் கூப்பிடுவாங்க. என்ன ஏன்னா தூரமான வீடு இருக்கும்ல, அப்படி கத்தி கத்தி கூப்பிட்டு பழக்கமா இவன் பக்கத்துனா ஏ கருப்பா லவுட் ஸ்பீக்கர் போட்டு கூப்பிடுவாப்ல. அந்த மாதிரி மாதா வராங்க, வந்தனே எலிசபா சத்தம் போட்டு கூப்பிட்டாங்களா அவங்க சந்தோஷத்துல. வேதம் சொல்லுது பாருங்க, எலிசபெத் மரியாளுடைய குரலை கேட்டாங்க, கேட்ட உடனே என்ன நடந்தது, கர்ப்பத்துல இருந்த குழந்தை துள்ளி குதித்தது. இதைதான் சாமி எனக்கு சுட்டி காமிச்சாரு. இதுல என்ன ஆச்சரியம் தெரியுமா, அப்போ அவங்க 6 மாசம் கர்ப்பிணி, 6 மாசம் கர்ப்பிணியா இருக்கும் பொழுது ஏசாமி சொன்னாரு காது நல்லா கேட்கும், 6 மாசம் கர்ப்பிணி குழந்தைக்கு காது நல்லா கேட்கும், அதனால் 6 மாசம் கர்ப்பிணிக்கு மேல 6, 7, 8, 9 அந்த மாதத்துல இருக்கிற மகள் மகளை நீ நிகழ்ச்சிக்கு அழைச்சு அவங்கள பார்க்க சொல்லு, நீ பேசுற ஒவ்வொரு வார்த்தையும் அந்த தாய் கேட்கல குழந்தை கேட்கும், நீ பேசுவது நேரம் அந்த குழந்தைய பார்த்தா நீ பேசுற, நீ ஜபிக்கிற ஜபம்லாம் அந்த குழந்தைய பார்த்து நீ ஜபம் பண்ணணும், அப்பொழுது நான் இந்த குழந்தைய அபிஷேகம் செய்வேன். யோவான் ஸ்நானகன் எப்படி அபிஷேகம் பண்ணப்பட்டாரோ அதே போல கடைசி கால சந்ததி எல்லாம் என்னுடைய ஆவியினால் அபிஷேகத்தினால் நான் நிரப்புவேன் என்று ஏசாமி சொன்னார். சரி ஏசாமி சொன்னது போதுமா போதாதா, வசன ஆதரவை காமிச்சிட்டார் இல்லையா. சில தினங்களுக்கு பிறகு எனக்கு மருத்துவம்னா ரொம்ப இன்ட்ரெஸ்ட். நான் ஊழியத்துக்கு வர்றதுக்கு முன்னதாக ஒரு டாக்டராக போடணும், டாக்டராக ஆகணும்னு தான் ஆசைப்பட்டேன். அதனால இப்போ ஊழியத்துக்கு வந்த பிறகு கூட அந்த ஆசை என்னை விட்டு போகலை, அது ஒரு மூளையில் இருக்குது. அதனால இந்த மெடிக்கல் சம்மந்தம் ரொம்ப இன்ட்ரெஸ்ட் எடுத்து நான் சில புத்தகங்களை வாசிப்பேன், அதை கொஞ்சம் நம்ம தெரிஞ்சுக்கொள்வோம் அப்படின்னு. அதனால அதுக்கு பிறகு இந்த காதுக்கும் 6 மாத கர்ப்பணத்துக்கும் என்ன சம்மந்தம் இருக்குது, அது கொஞ்சம் ஆராய்ஞ்சி பார்ப்போம்னு சில மெடிக்கல் புத்தகத்தை எடுத்து வாசி பார்த்தா ஒரு திடுக்கிடும் ஒரு செய்தி மெடிக்கல் சயின்ஸ் சொல்லுகிறது. என்ன சொல்லுது என்றால், ஒரு சிசு வளர்ந்து கொண்டே இருக்கும் பொழுது அதனுடைய உறுப்புகளில் முதல்ல நல்லா ஃபுல்லாக அது டெவலப் ஆகுவது காதான். அது எத்தனை மாதத்தில், 6வது மாதத்தில் காது தான் நல்லா டெவலப் ஆகிறோம். அப்போ அந்த காது அந்த சிசுவின் மற்ற உறுப்புகளை விட காது நல்லா கேட்க ஆரம்பிக்கும். அப்போ இது வந்து வசனத்தோடு ஒத்து வருதா இல்லையா, வசனத்தோடு ஒத்து வந்துச்சு. ஒத்து வந்த பிறகு தான் இந்த நிகழ்ச்சியை நாங்கள் துவங்க ஆரம்பித்தோம். ஃபஸ்ட்டு இந்த ஸ்டூடியோவில் எங்கள் ஸ்டூடியோவில் இந்த நிகழ்ச்சியை நாங்கள் நடத்தும் பொழுது எங்கள் ஆஃபீஸ்லேயே உள்ள பணியாளர்களுடைய மனைவிமார்கள் கர்ப்பஸ்திரிகளை ஸ்டூடியோக்கு அழைச்சி இந்த நிகழ்ச்சியை நடத்தினோம். அதில் ஒரு பொண்ணு வந்து 7 மாதம் கர்ப்பிணி,
அந்த அந்த நிகழ்ச்சி நடத்துகிற நேரத்தில் கடைசி இப்போ இந்த இந்த மகள் மலை வந்து நடத்துனாங்க இல்லையா, ஒரு வர்ஷிப் நடத்துவாங்க, அப்புறம் வசன அறிக்கை இதெல்லாம் நடத்துவாங்க. இவங்கெல்லாம் நடத்தி போன பிறகு நான் வந்து செய்தி கொடுப்பேன். செய்தி கொடுத்த பிறகு அப்புறம் அந்த அந்த மகள் மகளை எழுந்து நிற்க சொல்லிட்டு இப்பொழுது நான் உங்களுக்கு பிரார்த்தனை செய்யப்படுறேன், உங்கள் வயிற்றில் கை வைத்துக் கொள்ளுங்கள்னு சொல்லுவேன். அந்த முதல் நிகழ்ச்சியில் நடந்த ஒரு அதிசயம், அதுதான் உங்கள்கிட்ட சாட்சியம் சொல்லப்போகிறேன். இந்த கேமராமேன்கள் மூணு பேர் நிற்பானுங்க. அந்த குறிப்பிட்ட நாளில், குறிப்பிட்ட நிகழ்ச்சியில் அந்த பகுதியை ஷூட் பண்ணும்பொழுது அந்த அதில் பணியாற்றின ஒளிப்பதிவாளர் அவர் சொல்கிறாரு, அவரையும் அறியாமல் அவருடைய கை வந்து அப்படியே ஒரு குறிப்பிட்ட மகள் பக்கம் திருப்பப்பட்டுச்சான். திருப்பப்பட்டு அந்த வயிற்று தெரிகிற பகுதியில் கேமரா மாத்திரம் ஃபோக்கஸ் பண்ணணும் அப்படின்னு அவருக்கு தோன்றி இருக்குது. அந்த ப்ரேயர் நேரத்தில் அந்த குழந்தை துள்ளி குதிச்சதை கேமராவில் பதிவாயிருக்குது. அப்படியே டப் 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 டப்னு அந்த குழந்தை வயிற்றில் எட்டி உதைக்கிறத கேமராவில் பதிவாயிருக்குது. அதுக்கு பிறகு அந்த மகள் சாட்சி சொன்னாங்க, இதுதான் முதல் முறையாக என் குழந்தை துள்ளி குதிச்சது, அபிஷேகத்தால் நிரப்பப்படட்டும் என்று நீங்கள் சொன்ன அந்த செகண்டில் குழந்தை துள்ளி குதிச்சிச்சு. இந்த சாட்சி இந்தியாவில் மாத்திரம் சொல்லலை, நான் ஒரு 4 வருஷத்துக்கு முன்பதாக அமெரிக்காவுக்கு கூலித்துக்கு போயிருந்தப்போ அங்கே ஒரு அமெரிக்க தம்பதியர், 10 வருஷமும் உங்களுக்கு குழந்தை இல்லையா, அவங்க பெட்டன் யாசர் நிகழ்ச்சி உட்காந்து பார்த்துருக்காங்க. அந்த பெட்டன் யாசர் நிகழ்ச்சியில் ஜெபம் பண்ணுற இடத்துல அந்த அன்பு மகளும் வயிற்றில் கையை வச்சு, ஆண்டவரே இந்திய பெண்களுக்கெல்லாம் நீங்கள் அற்புதம் செய்கிறீங்களே, எனக்கு செய்யக்கூடாதா, நீங்கள் வந்து இந்தியர்கள் மாத்திரம் தெய்வம் இல்லையே, அமெரிக்கர்களுக்கும் நீங்கள் தெய்வம் தானே அப்படி சொல்லிட்டு அந்த அந்த பொண்ணு கர்ப்ப பையில் கையை வச்சு, நானும் இந்த ஆசிரியத்தை பெற்றுக்கொள்கிறேன் என்று ஜெபம் பண்ணியிருக்காங்க. 3வது மாதம் அந்த அந்த நிகழ்ச்சியை பார்த்து மறு மாதமே கன்சீவ் ஆகிட்டாங்க. 10 வருஷம் கன்சீவ் ஆகாத பொண்ணு கன்சீவ் ஆகி ரெட்டை குழந்தை பெற்றெடுத்தாங்க. அல்லேலூயா. ரெட்டை குழந்தை பெற்றெடுத்து அதுக்கப்புறம் அடுத்த வருஷம் நான் அமெரிக்காவுக்கு வந்தப்போ அந்த குழந்தை தூக்கி எனக்கு காமிச்சாங்க, இதுதான் உங்கள் பெட்டன் யாச நிகழ்ச்சி மூலமாக கர்த்தர் எனக்கு கொடுத்த ஈவு, அதெல்லாம் நீங்கள் தான் என் பிள்ளைய டெடிகேட் பண்ணணும் அப்படின்னு சொல்லி குழந்தை கொடுத்தாங்க. இப்போ பாருங்க, எங்கேயோ தூர நீங்களாவது பக்கத்துல இருந்து பாக்குறீங்க, அந்த பொண்ணு பாருங்க, கடல் கடந்து 1000 மைல்களுக்கு அப்பால இருக்கிற பொண்ணுக்கு, அவ்வளவு தூரத்துல இருக்கிற பொண்ணுக்கு கர்த்தர் அற்புதம் செய்வாரானால் பக்கத்துல இருக்கிறவங்களுக்கு செய்ய மாட்டாரா சொல்லுங்க. இப்ப அந்த பொண்ணு தலையில நான் கைச்சு ஜெபம் பண்ணல, உங்க தலையில கைச்சு ஜெபம் பண்ண போறேன். அப்ப கை வைக்காத ஒரு பொண்ணுக்கு கர்த்தர் அற்புதம் செய்தால் கை வைத்து ஆசிரியப்படுற உங்களுக்கு செய்ய மாட்டாரா? நிச்சயமாக பெரிதாக செய்வார். அல்லேலூயா. நீங்க செய்ய வேண்டியதெல்லாம் என்ன, இப்ப நாங்க உங்களுக்கு சொல்லி கொடுத்ததை போல அது வந்து ஒரு தீர்க்கதர்சன சந்ததி, ஆணோ பொண்ணோ கர்த்தர் கொடுக்குற ஈவு, சரியா? ஆண் குழந்தை தான் வேணும்னு கேட்கக்கூடாது. அது பழைய பஞ்சாங்கம்ப்பா. என்ன பழைய பஞ்சாங்கத்தின்படியே நம்ம நடக்கக்கூடாது? எல்லாருக்கும் ஆண் குழந்தை பிறந்துருச்சுன்னா அந்த ஆண் யார் கல்யாணம் பண்ணுவா? யோசித்து பார்த்தீங்களா பாப்பா? அதனால கர்த்தர் எல்லாமே பேலன்ஸ் பண்ணுவார் இல்லையா, எல்லாமே பேலன்ஸாக தான் போகும். அதனால் ஆணோ பெண்ணோ அது தேவனால் கொடுக்கப்பட்ட ஒரு ஈவு. அல்லேலூயா. அதனால் மன நிறைவோட கர்த்தருக்கு நன்றி சொல்லணும், ஆண்டவரே நீ எது கொடுத்தாலும் சரி, ஏனென்றால் என்னுடைய கர்ப்பம் வந்து உம்முடைய வீடு. நீங்கள் அப்போ அப்படி தான் பார்க்கணும். உங்கள் கர்ப்பப்பை வந்து ஒரு ஒரு உடல் உறுப்பல்ல, அது ஒரு கூடாரம். கர்த்தர் ஒரு வித்தை கொண்டாந்து வைப்பதற்கு உங்கள் கர்ப்பப்பை ஒரு கூடாரம். நான் என்னுடைய தங்கச்சி பையனை பற்றி சாட்சி சொன்னேன் இல்லையா, அந்த பையனுக்கு போன வருஷம் திருமணமானது. திருமணமான அந்த மகளுக்கு அவனுடைய வாழ்க்கையை கொடுத்து கர்த்தர் எனக்கு காமிச்சார், அவளுடைய வாழ்க்கையை எப்படி ஆஸ்வதிக்க போகிறேன், அவங்களுக்கு எப்படிப்பட்ட குழந்தை பிறக்க போகுது, 2 குழந்தை கர்த்தர் கொடுத்து ஆஸ்வதிக்க போகிறார் என்று ஒரு பெரிய ப்ராஃபஸி கொடுத்தேன். அந்த திருமண நாள் அன்னைக்கு அந்த குழந்தைய நான் பார்த்தேன், கண்ணால் பார்த்தேன், அந்த எப்படி அந்த குழந்தைய கண்ணுடைய நிறம் எப்படி இருக்க போகுது, அதோடைய தோளின் நிறம் எப்படி இருக்கும், முடியோட நிறம் எப்படி இருக்கும், இதெல்லாம் நான் பார்த்தேன். ஆனால் இன்ன வரைக்கும் அந்த பிள்ளைகிட்ட நான் சொல்லலை. அந்த பொண்ணும் என்ன படாத பாடுபடுச்சு, அப்பா சொல்லுங்கப்பா 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 அப்படி சொல்லவே மாட்டேன், சஸ்பென்ஸ் சொல்லி வச்சுருக்கேன், இப்போ பின்னாடி உட்காந்து கேட்டுட்டு தான் இருக்கிறாங்க. அப்போது இப்படி ஒரு 2-3 முறை
அந்த மகளை குறித்து கர்த்தர் வந்து தீர்மானம் உரைத்தார். இந்த முறை இப்போ 3 நாளைக்கு முன்னாடி தான் கலிம்பங்கில் இருந்து நான் இங்கே சென்னைக்கு வந்திருக்கேன். இந்த கலிம்பங்கில் வாலிபர் கூட்டம் நடந்துச்சு. இந்த வாலிபர் கூட்டத்தில் ஒரு நாள் கர்த்தருடைய மகிமை இறங்கி வந்து பல பேரை தொட்டு ஆஸ்வதிச்சார். அதில் நேராக ஒரு முகத்தை இந்த பொண்ணுக்கு நேராக திருப்பி என்ன சொன்னார், அவட்ட நீ சொல்லு, கர்ப்ப பைய புனிதமாக பாதுகாக்கணும். இது இது வரைக்கும் என்னுடைய லைஃப்பில் இது இது இன்றைக்கு இந்த வருஷம் நான் ஊழித்து வந்து 40வது வருஷம். இந்த 40 வருஷ காலத்தில் எப்படி ஒரு ப்ராபஸி நான் கேட்டதே கிடையாது. இதுதான் முதல் முறை கர்ப்பப்பைய புனிதமாக காத்துக்கொள்ளணும். அப்போ இது வந்து எதுக்கு சமமாக இருக்குதென்றால், மனுவாக்கிட்ட கர்த்தர் சொன்ன ஒரு வார்த்தை, யோவான் ஸ்நானன் கிட்ட கர்த்தர் சொன்ன, யோவான் ஸ்நானன் பெற்றோர்கள்கிட்ட கர்த்தர் சொன்ன வார்த்தை, உன் வயிற்றிலிருந்து பிறப்பது தீர்க்கதரிசியாக இருக்கிறபடினால நீ வந்து மதுபானம் குடிக்கக்கூடாது, அது சாப்பிடக்கூடாது, இது சாப்பிடக்கூடாதுன்னு சொன்னாரா இல்லையா? அது எதுக்குன்னா, அந்த கர்ப்பப்பை புனிதமாக காக்கப்பட வேண்டும். இதுதான் அதோடைய அர்த்தம் ரூபி. இப்போதான் அதோடைய மீனிங் எனக்கே வருது. அந்த பொண்ணு பாவம் கேட்டுக்கிட்டே இருப்பா, இதுக்கு என்ன அர்த்தம்ப்பா, என்ன அர்த்தம்ப்பா, எனக்கு தெரியல. தெரியாதானே தெரியாதானே சொல்லணும், நம்ம அடிச்சு விடக்கூடாதுல்ல. ஆனால் இப்பொழுது தான் இதோடைய அர்த்தம் எனக்கு புரிகிறது. அப்போ அந்த குழந்தை நம்ம சாப்பிட்றது கூட அது அதில் ஒரு பாதிப்பு இருக்கும். சாப்பாடுல விஷயத்தில் கூட கேர்ஃபுல்லாக இருக்கணும். ஸோ இப்படி வந்து விசேஷமான அழைப்பு கர்த்தர் கொடுப்பார். அப்போ உங்களுக்கு அப்படி கொடுக்கும் பொழுது நீங்கள் வந்து ஒவ்வொரு நாளும், இன்றைக்கி நான் உங்களுக்கு பிரார்த்தனை செய்ய போகிறேன் இல்லையா, இந்த நாளிலிருந்து ஒவ்வொரு நாளும் உங்கள் கர்ப்பப்பையில் கையை வைத்து கொண்டு ஆண்டவரே எங்களுக்கு தீர்க்கதரிசி சந்ததி பிறக்கும் அப்படிதான் சொல்லணும். சாதாரண குழந்தை அல்ல சாமி, ஒரு தீர்க்கதரிசி, ஒரு தீர்க்கதரிசினி, ஒரு யுத்த வீரன், ஒரு யுத்த வீராங்கனி, ஒரு மிரியாமை போல, ஒரு டெபராலே போல, ஒரு அண்ணாலே போல, ஒரு யோவான் சரணனை போல, ஒரு கடைசி கால சந்ததி என் வயிற்றிலிருந்து பிறக்க போகிறது. ஹல்லேலூயா! இதை சொல்லி சொல்லி சொல்லியே ஜெபம் பண்ணோம். பிரசவ காலம், பிரசவ நேரம் வர வரைக்கும் இதை சொல்லிக்கிட்டே இருக்கணும். சாதாரண குழந்தைல சாமி, சாதாரண குழந்தைல, உமக்கென்று ஒரு சந்ததி நான் பெற்றெடுக்க போகிறேன், உமக்கென்று ஒரு சந்ததி. ஆமென். எல்லாரும் நன்றாக தேவ செய்தியை கேட்டீங்களா? நிச்சயமாகவே ஆண்டவர் உங்களோட பேசியிருக்கிறார் அல்லவா? இந்த நாலு நிகழ்ச்சியின் ஒவ்வொரு பகுதியும் உங்களுக்கு மிகுந்த ஆசீர்வாதத்தை கொண்டு வந்திருக்கும் என்று நாங்கள் கர்த்தருக்குள் விசுவாசிக்கிறோம். ஆண்டவர் இந்த நாளில் நமக்கு கொடுத்த வாக்குத்தத்தமான வசனம் நிச்சயமாகவே உன்னை ஆசீர்வதிக்கவே ஆசீர்வதித்து உன்னை பெருகவே பெருக பண்ணுவேன். இந்த நாளிலும் இந்த மாதத்திலே உங்கள் கர்ப்பத்தை தரிக்க தேவன் அதிசயமான காரியங்களை நிச்சயமாக செய்வார். நீங்கள் பெற்றுக்கொண்ட நன்மைகளை எங்களுக்கு தெரியப்படுத்த மறந்துடாதீங்க. ஃபோன், இமெயில் இல்லைனா லெட்ரு வாயிலாக எங்களுக்கு தெரியப்படுத்துங்க. நாங்கள் அனைவரும் சேர்ந்து தேவனுக்கு நன்றி செலுத்துவோம். அடுத்த வாரம் இதே நேரம் உங்களை சந்திக்கும் வரை உங்களிடமிருந்து நாங்கள் விடைபெறுகிறோம். தேவனுடைய மகத்தான ஆசீர்வாதம் உங்கள் ஒவ்வொருவரோடும் இருப்பதாக. God bless you. இந்த நிகழ்ச்சியின் மூலம் நீங்கள் பெற்றுக்கொண்ட ஆசீர்வாதங்களையும் உன்னத அனுபவங்களையும் எங்களுக்கு எழுதி அனுப்புங்கள். எழுத வேண்டிய முகவரி: பெட்டர் யாட்சார், ஏஞ்சல் டிவி, வில்லிவாக்கம், சென்னை 49. மின்னஞ்சல் முகவரி: betten.yatsar@angeltv.org.